Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Hormatipirukkum mariyadaikkumuriya ellamvalla Allahuvin nalladiyargale, arumai periyorgale, thaimargale, sahodara sahodrigale, ஏக இறைவனின் அளப்பெரும் கிருபையினால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேரார்வத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் இஸ்லாத்தில் தீர்வு உண்டு என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். உலகில் பின்பற்றப்படுகிற மதங்களில் மார்க்கங்களில் அதிகமான மக்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற உலகில் பின்பற்றப்படுகிற மதங்களில் மார்க்கங்களில் மிகவும் தவறாக பிரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாத்தை பொறுத்தவரை பொதுவாக மற்ற மதங்களில் எவ்வாறு மதம் என்றால் கடவுளுக்கான வணக்க வழிபாடுகள் சொல்லித்தரப்பட்டிருக்குமோ அப்படித்தான் இஸ்லாமிய மதத்திலேயும் வணக்க வழிபாடுகள் கற்றுத்தரப்பட்டிருக்கின்றன என்று பலரும் நம்புகிறார்கள். இஸ்லாத்தினுடைய இலக்கணங்கள் என்பது தொழுவது, நோன்பிருப்பது, இன்னவரை குறிப்பிட்ட திருமணம், இறப்பு போன்ற காரியங்களில் குறிப்பிட்ட சில சடங்குகளை நிறைவேற்றுவதற்கு பெயரே இஸ்லாம் என்று பலரும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை முஸ்லிம்களில் கூட சிலரும் அப்படித்தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இஸ்லாம் என்பது வெறுமனே இறைவனின் வணக்க வழிபாடுகளை மட்டும் கற்றுத்தருகிற மதம் அல்ல, மனிதனுக்கான ஒரு வாழ்க்கை நெறி. அதனால்தான் அதனை மார்க்கம் என்று அழைக்கிறோம். மனித வாழ்வில் அவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருகிற நெறிமுறைக்கு பெயர் இஸ்லாம். இஸ்லாமிய நம்பிக்கைப்படி இஸ்லாம் என்பது என்ன? மனிதர்களை படைத்த இறைவன் அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தந்திருக்கிற வாழ்க்கை நெறி தொகுப்பிற்கு பெயர் இஸ்லாம். மற்ற மதங்களில் எல்லாம் இறைவனுடைய வேலை என்ன, கடவுளுடைய பணிகள் என்ன என்று கேட்டால், கடவுள் படைப்பார், காப்பார், அழிப்பார், இதுதான் கடவுளுடைய பணியாக மற்ற மதங்களில் கருதப்படுகிறது, நம்பப்படுகிறது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று கேட்டால், படைத்த இறைவன் வெறுமனே படைத்து விட்டுவிடாமல் மனிதர்களுக்கு எவ்வாறு வாழ வேண்டும் என்பதனை அவனே கற்றுத்தருகிறான். உலகத்திலே முதல் மனிதராக படைக்கப்பட்டவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இறைவனின் தூதராக இருந்த அவர்கள் முதன் முதலாக உலகிற்கு அனுப்பப்பட்ட நேரத்தில் இறைவன் சொன்ன செய்தியை திருக்குர்ஆன் உலகத்திற்கு சொல்கிறது. இறைவன் சொல்கிறான், நீங்கள் இங்கிருந்து உலகிற்கு செல்லுங்கள், கீழே இறங்குங்கள், உங்களுக்கு என்னிடமிருந்து வழிகாட்டுதல் வரும். என்னுடைய நேர்வழியினை யார் பின்பற்றுகிறாரோ அவருக்கு எந்த பயமும் இல்லை, கவலையும் இல்லை என்று இறைவன் முதல் மனிதருக்கு சொன்ன செய்தி, மனித குலத்தின் துவக்கத்திலே சொன்ன செய்தியினை அவ்வப்போது நினைவுபடுத்துகிற விதமாக ஒவ்வொரு மொழி பேசுகிற மக்களுக்கும், ஒவ்வொரு தேசத்து மக்களுக்கும், அந்தந்த பகுதியில் வாழுகிற மனிதர்களையே தன் தூதர்களாக தேர்வு செய்து அவர்களுக்கு பிரத்யேகமாக தன்னுடைய செய்திகளை கற்றுக் கொடுத்து மனிதர்களுடைய குடும்ப வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், அதிலே சிக்கல்கள் வந்தால் அதை எப்படி தீர்த்து கொள்ள வேண்டும், மனிதர்களுடைய தனி மனித வாழ்வை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், அதிலின் ஒழுங்குகளை எவ்வாறு மேம்படுத்த வேண்டும், மனிதர்கள் தங்களுடைய சமூக வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், அதில் வருகிற பிரச்சனைகளை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மனிதன் சந்திக்கிற அனைத்து பிரச்சனைகளையும், அனைத்து துறைகளையும், ஒரு துறை விட்டுவிடாமல் அனைத்து பிரச்சனைகளுக்குமான ஒரு அடிப்படையான வழிகாட்டுதல்களை, அடிப்படையான நெறிமுறைகளை உலகத்திற்கு கற்றுத்தருகிற மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உண்மை உலகத்தில் வாழ்கிற ஏராளமான மக்களால் புரிந்து கொள்ளப்படவில்லை. இஸ்லாத்தை 10th-11th ஒரு மதமாக கருதுகிறார்கள். இறைவனுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை, பூஜை புனஸ்காரங்களை கற்றுத்தருகிற ஒரு மதமாக கருதுகிறார்கள். எனவே அதனுடைய உண்மை நிலையை புரிய வைப்பதற்காகத்தான்
அதனுடைய மகத்துவத்தை விளங்கிக் கொள்வதற்காகத்தான் இஸ்ராத்தில் தீர்வு உண்டு என்ற தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. தீர்வுகள் என்று எடுத்துக்கொண்டால் அதிலே எக்கச்சக்கமான செய்தி. மனிதன் சந்திக்கிற பிரச்சனை இது என்று ஒன்று இரண்டை மட்டும் சொல்லி முடித்துவிட முடியாது. ஒவ்வொரு நாளும் மனிதன் ஏராளமான பிரச்சனைகளை சந்திக்கிறான், ஒவ்வொரு நிமிடத்திலேயும் சந்திக்கிறான். ஊருக்கு ஊர் சந்திக்கிற பிரச்சனைகள் வேறு, நாட்டுக்கு நாடு சந்திக்கிற பிரச்சனைகள் வேறு. எந்த பிரச்சனைகளை கொண்டு போய் இஸ்லாத்தின் முன்னால் வைத்தாலும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அங்கே தெளிவான சரியான வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். இது வெறுமனே முஸ்லீமாகலாம் இருக்கிற காரணத்தினால் இஸ்லாத்தை சிறப்பாக பெருமைப்படுத்தி பேச வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிற வெற்று பெருமை அல்ல இது. நீங்கள் எதை வேண்டுமானாலும் கொண்டு வாருங்கள், அதற்கு இஸ்லாம் தீர்வு கண்டிப்பாக சொல்லும். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், மிக பெரிய அளவில் பேசப்படுகிற, பல ஆண்டு காலமாக விவாதத்திற்கு உட்படுத்தப்படுகிற, பல்வேறு சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்தும் கூட தீர்க்கப்படாத சில விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு இஸ்லாம் வழங்குகிற தீர்வை வைத்து மற்ற விஷயங்களுக்கெல்லாம் இஸ்லாம் எவ்வாறு தீர்வு சொல்லி இருக்கும் என்பதை நீங்கள் ஊகித்துக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் பட்டியலிடுவதாக இருந்தால், குறிப்பாக பெண்கள் மீதான பிரச்சனைகள், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகள், இடையூறுகள், பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து நாடு முழுவதிலும் பேசப்படுகிறது, ஏன் உலகம் முழுவதிலும் பேசப்படுகிறது. இன்றைக்கு நேற்று அல்ல, பல நூறு ஆண்டுகளாக பேசப்படுகிறது. ஏனென்றால் பெண்கள் என்பவர்கள், ஆண்களும் பெண்களும் இணைந்து வாழ்கிற இந்த உலகத்திலே ஆண்களை விட பெண்கள் பலகீனர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். உடல் வலுவிலே, உடல் பலத்திலே ஆண்களோடு ஒப்பிடுகிற பொழுது பெண்கள் பலகீனர்கள் தான். இதை சொல்வதற்கு தயக்கம் தேவையில்லை, அன்றாட வாழ்க்கையில் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிற ஒரு யதார்த்த உண்மை. ஆனால் இந்த உண்மையை சொல்லுகிற பொழுது கூட சில பேர் மாற்று கருத்து சொல்லுகிறார்கள். ஏன், ஆம்பளைங்களை விட பலசாலி பொம்பளைங்க இல்லையா, எத்தனையோ நோஞ்ச ஆம்பளைங்க இருக்கிறது இல்லையா, வீட்டுல புருஷ மாற்ற போய் கேட்டு பாருங்க, பொம்பளை கொடுக்கிற குடுப்பு தெரியும் என்றெல்லாம் சில பேர் பேசவும் செய்கிறார்கள். விதிவிலக்குகள் சில இருக்கும், நான் மறுக்கல. அது மாதிரி நூத்துக்கு ஒருத்தர் இருக்கலாம், ஆயிரத்துக்கு ஒருத்தர் இருக்கலாம். எல்லா குடும்பத்துடைய நிலைமை அப்படியா இருக்கிறது இல்ல? ஒரு ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் சம வயதிலே இருக்கிற ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே சண்டை நடைபெற்றால் அந்த சண்டையிலே பெரும்பாலும் யார் ஜெயிக்கிறார்கள்? ஆணால் தான் ஜெயிக்க முடியும். ஆணை எதிர்த்து நிற்கிற ஆற்றல் பெண்ணுக்கு இல்லை, உடல் வலு அவளுக்கு வழங்கப்படவில்லை. ஏதோ லட்சத்துல ஒரு மல்லேஸ்வரி இருப்பார், 250 கிலோ ஜம்முன்னு தூக்கி கீழே போட்டானா, அது லட்சத்துல ஒருத்தி இருப்பா, கோடியில ஒருத்தி இருப்பா. எல்லா பெண்களும் அப்படி இருக்க முடியாது. அவன் உடல் அளவில் பெண்கள் ஆண்களை விட பலகீனர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது யதார்த்தமான ஒரு உண்மை. அப்படிப்பட்ட நிலையில் ஆண்கள் பல நேரங்களில் பெண்கள் மீது எல்லை மீறுகிறார்கள். குறிப்பாக பெண்ணுடைய உடல் ஆணை ஈர்க்கிற வகையில் இறைவன் படைத்திருக்கிறான். இந்த உடல் ஈர்ப்பின் காரணமாக அநியாயமான முறையில் எல்லை மீறுகிறார்கள், பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள். கற்பழிப்பு செய்திகள் இல்லாத ஒரு நாள் பத்திரிகையை பார்க்க முடியாது. ஒரு தொலைக்காட்சி செய்தியை எடுத்து பார்த்தால் அதிலே நூற்றுக்கணக்கான செய்திகள். மொத்த இந்தியாவிலே எடுத்துக்கொள்ளுங்கள், மொத்த இந்தியாவில் ஒவ்வொரு பகுதியிலேயும் அந்தந்த வட்டார மொழியிலே பகுதியிலே தினசரி நாளிதழ்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. சென்னையிலே சென்னை பதிப்பு வெளியாகிறது, திருச்சி பதிப்பு, மதுரை பதிப்பு, நெல்லை பதிப்பு, கோவை பதிப்பு, இப்படி பகுதி பகுதியாக வெளியிடப்படுகிற ஒவ்வொரு பத்திரிகைகளையும் எடுத்து பாருங்கள். கற்பழிப்பு செய்தி இல்லாத, வன்புணர்ச்சி செய்தி இல்லாத ஒரு பத்திரிகைகளை நீங்கள் பார்க்க முடியுமா? அப்படி அத்தனை பகுதிகளிலேயும் உள்ளதை தொகுத்து பாருங்கள். ஒரு நாளைக்கு தமிழகத்தில் மட்டும் எத்தனை பெண்கள் வன்புணர்ச்சிக்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள்? தமிழகத்தை போல ஒவ்வொரு மாநிலத்திலேயும் எத்தனை பெண்கள் ஆட்படுத்தப்படுகிறார்கள்? ஒட்டுமொத்த தேசத்திலேயும் எத்தனை பெண்கள் அப்படி கூட்டு கற்பழிப்புக்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள்? மொத்த உலகத்திலே இப்படி ஒப்பிட்டு பார்த்தால் நாள் ஒன்றுக்கு எத்தனை பெண்கள் அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறான முறையில் கட்டாயமான வன்புணர்ச்சியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் என்று பார்த்தால் அதனுடைய எண்ணிக்கை பல ஆயிரங்களை தாண்டுகிறது, மாதத்திற்கு கணக்கிட்டால் லட்சங்களை தொடுகிறது. இதற்காக நாடு முழுவதும் விவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது, வருடம் முழுவதிலேயும் அதற்கான தீர்வுகள் பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. திடீரென்று ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பெரிய பூகம்பமாக வெடிக்கிறது,
எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என்று நாடு கரை கட்டுகிறது. உடனடியாக இதற்கு தீர்வு வேண்டும் என்று சொல்லி மக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறார்கள். ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை, 2 ஆண்டுக்கு ஒரு முறை, 6 மாதத்திற்கு ஒரு முறை அப்படியே திடீர்னு வெடிச்சு செதறுகிறது பிரச்சனை. அது மாதிரி நடந்து முடிவதை பார்க்கிறோம். இப்படி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனை. இதற்காக நாட்டில் எத்தனை சட்டங்கள், எத்தனை அதிகார மையங்கள், எத்தனை காவல் நிலையங்கள், எத்தனை நீதிமன்றங்கள், இவைகள் எல்லாம் இதை தடுப்பதற்கு தானே தடைபட்டு விட்டதா? இந்த சட்டங்களும் இந்த காவல்துறையும் இந்த நீதிமன்றங்களும் அங்கே வழங்கப்படுகிற தீர்ப்புகளும் பெண்கள் மீது நிகழ்த்தப்படுகிற இந்த கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறதா? நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே போகிறது. மக்கள் தொகை எவ்வளவு பெருகுதோ அதே மாதிரி அதற்கு இணையாக ஈடாக பெண்கள் மீதான இந்த கொடுமையும் அதிகரித்துக் கொண்டே போகிறது. சமீபத்தில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் டெல்லியிலே மருத்துவ மாணவி கற்பழித்து கொலை செய்யப்பட்டார். எல்லா பக்கத்திலையும் பயங்கர பிரச்சனை ஆச்சு. நாடு முழுக்க போராட்டங்கள் மக்கள் நடத்தினார்கள். ஜனாதிபதி மாளிகை முற்றுகையிடப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான பெண்கள் கூடி நின்று குற்றத்திலே சம்பந்தப்பட்ட கைவர்களுக்கு மரண தண்டனை கொடுங்கள் என்று கொக்கரித்தார்கள். எல்லா தலைவர்களும் அறிக்கை வெளியிட்டார்கள். காங்கிரஸ் அரசாங்கம் தலை குனிந்து நிற்கிற அளவிற்கு அந்த பிரச்சனை நாடு முழுவதிலும் ஒரு விவாத பொருளாக மாறியது. அதன் பிறகு அரசு, மத்திய அரசு ஒரு கமிஷனை அமைத்தது, தனிநபர் கமிஷன். நீதிபதி வர்மா என்பவருடைய தலைமையில் ஒரு கமிஷனை அமைத்து இதற்கு என்ன தீர்வு கண்டுபிடிங்கள் என்று ஒரு கமிஷனை அமைத்தார்கள். கமிஷனுடைய தலைவர் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டார், ஏறத்தாழ இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்னிடத்தில் 60,000 ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. நாடு முழுவதிலும் இருந்து 60,000 ஆலோசனை. இப்படி செய்யுங்க, கற்பழிப்பு ஒழிச்சிடலாம், அப்படி செய்யுங்க, கற்பழிப்பு ஒழிச்சிடலாம் என்று சொல்லி 60,000 ஆலோசனைகள் எனக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. நான் எல்லாவற்றையும் பரிசீலித்து விட்டு இந்த மாதிரி சில பரிந்துரைகளை உங்களுக்கு தருகிறேன் என்று மத்திய அரசுக்கு சில பரிந்துரைகளை வழங்கினார். அதுக்கு பிறகு நாட்டில் குற்றம் குறைந்ததா? சரி, அந்த நேரத்தில் என்னென்ன ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டது? வைக்கப்பட்ட ஆலோசனைகள் இந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வுக்குரிய ஆலோசனைகளா? இல்லவே இல்லை. மக்களுடைய அறிவு, அறிவுஜீவிகளுடைய அறிவு எப்படி சிந்திக்கிறது என்று கேட்டால், அவர்கள் மேம்போக்காக சிந்திக்கிறார்கள். ஒரு விஷ செடி வளர்ந்திருக்கிறது, விஷ மரம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த விஷ மரத்தினுடைய இலைகளை வெட்டுவது தீர்வல்ல, கிளைகளை வெட்டுவது தீர்வல்ல, அதனுடைய ஆணி வேரை பிடுங்கி எறிவதுதான் அந்த மரம் மீண்டும் வளராமல் இருப்பதற்கான ஒரே தீர்வு. ஆனால் யாரும் அப்படி சிந்திக்க மறுக்கிறார்கள். இந்த செடியினுடைய வேர் எங்கு இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அழிப்பதற்கு பதிலாக அதனுடைய மேற்பரப்பை பார்க்கிறார்கள். மரம் நன்றாக வளர்ந்திருக்கிறது, கோடாரியை எடுத்து ரெண்டு போடு போடு மரத்தை வெட்டிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். அடுத்த 4 மாசத்துல மரம் வளர்கிறது. இஸ்லாத்தினுடைய தீர்வும் மனிதனுடைய தீர்வும் இதிலேதான் வேறுபடுகிறது. எப்படி வேறுபடுது? இஸ்லாம் எந்த பிரச்சனையை பற்றி பேசினாலும் அதனுடைய ஆணி வேரை தொட்டு அதனுடைய மூல காரணத்தை கண்டுபிடித்து எதனால் இந்த சிக்கல் உருவாகிறது என்பதை அறிந்து அந்த காரணத்தை தீர்க்கிற மருந்தை இஸ்லாம் தருகிறது. உலகத்தில் யாரும் அதை தர மறுக்கிறார்கள். நிர்பயா என்ற மருத்துவ மாணவி கற்பழித்துக் கொல்லப்பட்ட பொழுது என்னென்னவெல்லாம் தீர்வு சொன்னார்கள் யோசித்து பாருங்கள். ஒரு 15-20 நாளைக்கு அந்த டேட்ல வந்த பத்திரிகைகள் பூரா புரட்டிங்க, உட்கார்ந்து சிரிப்பா சிரிப்போம் நாம. இப்படி எல்லாம் கூடவா தீர்வு சொல்லுவானுவ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தீர்வுகள். எப்படி? ஆந்திராவிலே ஒரு கமிஷனர் கல்லூரி மாணவிகளை எல்லாம் வளைத்து வைத்துக் கொண்டு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறார். போட்டோவோட பத்திரிகையில வந்துச்சு. பல்லாயிரக்கணக்கான கல்லூரி பெண்கள் அமர்ந்திருக்கிறார்கள். கமிஷனர், காவல்துறை அதிகாரி அந்த பெண்களிடத்தில் உரை நிகழ்த்துகிறார். அவர்களுடைய பாதுகாப்பை பற்றி பல்வேறு விஷயங்களை பேசுகிறார். எல்லாவற்றையும் பேசி முடிச்சிட்டு கடைசியில், உங்களை காத்துக் கொள்வதற்கு நான் ஒரு ஆயுதம் தருகிறேன், அதை நீங்கள் திறமையாக பயன்படுத்தி இது போன்று யாரேனும் உங்களை தவறாக தொட முயன்றால் நீங்கள் இதை பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதத்தை ரிலீஸ் பண்றார். என்ன ஆயுதம்?
எல்லாத்துக்கும் 50 கிராம் முளகாப்பொடி பாக்கெட் அதான் ஆயுதம். ஆளுக்கு 50 கிராம் முளகாப்பொடி பாக்கெட் எல்லாம் வாங்கிட்டு போக வரிசையில் இது தீர்வா? முளகாப்பொடி பாக்கெட் பேக்ல வச்சுட்டு போனோம், உடனே எதிரி வந்துட்டான். என்ன பண்றது? உள்ள இருந்து ஜிப்ப தொடர்ந்து பேக்குள்ள கையை விட்டு முளகாப்பொடி பாக்கெட்டை எடுத்து அதுல இருந்து கொஞ்சத்தை கையில் எடுத்து அதை எடுத்து எதிராளி கண்ணில் வீசுற வரைக்கும் அவன் என்ன அவன் கையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குமா? அவன் மாங்கா பறிச்சுக்கிட்டு இருப்பானா அவனுடைய கையை வச்சு? இது எப்படி? அல்லது எல்லா நேரமும் கையில் இப்படியே வச்சுக்கிட்டே அலைய முடியுமா? யாரா வர்ற யாரா வர்ற யாரா வர்ற அப்படியே அலைய முடியும்? சொன்ன தீர்வை சொன்னவர் யார்? ஆந்திர மாநிலத்துடைய முக்கியமான காவல்துறை அதிகாரி சொல்லுகிறார். உருப்பட்ட மாதிரிதான் இந்த மாதிரி தீர்வு சொன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துடும்டா என்று மக்கள் சிரிக்கிற அளவிற்கு ஒரு தீர்வு. அதே போல அதைவிட கேலிக்குத்தான தீர்வுகள் எல்லாம் சொல்லப்பட்டது. மும்பையிலே சிவசேனா கட்சியின் சார்பில் ஒரு தீர்வு, ஒரு நிகழ்ச்சி நடத்தி இதே போல பெண்களை அழைத்து வந்து பெண்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு தருகிறோம் என்று அவர்கள் ஒரு ஆயுதத்தை பரிசீலித்தார்கள். அவர்கள் சொன்ன ஆயுதம் என்ன என்று கேட்டால், எல்லாரும் கையில் ஒரு கத்தி வச்சுக்க, வர்றவனுக்கு ரொம்ப வசதியா போயிடும். சும்மா வந்தாமனா கூட கைய காலை கட்டி அது மாதிரிதான் ட்ரை பண்ணுவான். கத்திய வச்சிருந்தீங்க அழகா உங்க கத்திய புடுங்கி உங்களே மிரட்டும். கத்திய வச்சிருந்தா போதுமா? அதை பயன்படுத்த தெரியணும்ல, அதை வீசுகிற உடல்ல தெம்பு வேணும்ல. பொம்பளை கையில கத்தி வச்சுக்கிட்டா ஆம்பளை கைய புடிச்சு விட்டான், கத்தி வச்சிருக்கிற கைய. இப்ப என்ன பண்ண? இந்த கத்தி வச்சு என்ன பண்றது? அப்படியே கத்திய கைய புடிச்சு அந்த அவ கைய வச்சே கழுத்து திருப்பிடுவான். ஒழுங்கா மறுவரையே நான் சொல்ற பேச்ச கேளு. இது தீர்வு. இன்னும் அதை விட சூப்பரான ஒரு தீர்வு சொல்லப்பட்டது. மயிலாடுதுறையில ஒரு பெரிய போராட்டம், ஆர்ப்பாட்டம். அந்த நேரத்தில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது யார்? மாதர் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. மகளிர் அமைப்புகள் சார்பில், அந்த அமைப்பின் சார்பிலே உரை நிகழ்த்துகிறவர் சொல்லுகிறார், இவற்றையெல்லாம் குறைக்க வேண்டும் என்று சொன்னால் திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் கற்பழிப்பு வழக்குகள் வருகிற பொழுது கீழே ஸ்க்ரோலிங் போர்டுங்கள் கற்பழிப்பது குற்றம் என்று. மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு அப்படி எழுதியிருப்பாங்களே. சிகரெட் பாக்கெட்ல பாருங்க, சிகரெட் பாக்கெட்ல சிகரெட் குடிப்பது உடல் நலத்திற்கு தீங்கானது எழுதி வச்சிருப்பான். அதே மாதிரி தீர்வு சொல்கிறார்கள், கற்பழிப்பு குற்றங்களை காட்டுகிற பொழுது கீழே ஸ்க்ரோலிங் போட்டு அதை பார்த்து திரும்பிடுவான். ஏப்பா இது தீங்கு போல இருக்க, சாராயத்தை அவ்வளவு பெருசுக்கு போட்டு வச்சிருக்கான், தூக்கி குடிக்கிறது எப்படி குடிக்கிறான் பாத்தீங்களா? அதை பார்த்துக்கிட்டே குடிக்கிறான். பெருசா போட்டுருக்கணும்பா, இவ்வளவு சிறுசா போட்டிருக்கலாம், என்ன போட்டிருக்க கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது, இத படிக்கிற காட்டி கண்ணாடி போட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கட 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 கடன் வாயில ஊத்தான். டிவியில திரைப்படத்துல கற்பழிப்பு பெருங்குற்றம் அப்படின்னு போட்ட உடனே எல்லாமே திருந்தி அப்பா இனிம போகணும் அப்படியே நினைப்பா. இப்படித்தான் மனிதர்கள் சொல்லுகிற தீர்வு, இஸ்லாம் சொல்லுகிற தீர்வு நேர் எதிர்மறை. இந்த பிரச்சனை ஏன் வருகிறது? எதனால் ஒரு பெண் இப்படி வன்முணர்ச்சிக்கு ஆட்படுத்தப்படுகிறார் என்ற காரணங்களை கண்டறிந்தால் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. முக்கியமான ஒரு காரணம் பெண்ணுடைய ஆடையும் அதிலே ஒரு காரணம். பெண்களுடைய உடல் அமைப்பை பொறுத்தவரை ஆண்களால் ஈர்க்கப்படுகிற விதத்தில்தான் இறைவன் படைத்து வைத்திருக்கிறான். இதை யாரும் எங்கேயும் படிச்சுட்டு வர வேண்டிய தேவையில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாதாரண எளிமையான ஒரு உண்மை. ஆணுடைய பார்வையால் பெண்ணுடைய உடல் ஈர்க்கப்படுகிறது, கவர்ச்சிகரமாக இறைவன் படைத்திருக்கிறான். அது கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பதற்காக இறைவன் செய்த ஏற்பாடு. இந்த கவர்ச்சிகரமான உடலை ஆண்களுக்கு முன்னால் கடைவிரித்து காட்டுகிற பொழுது திரும்ப திரும்ப ஒரு ஆண் பெண்ணுடைய அங்க அவயங்களை கூர்ந்து பார்க்கிற வாய்ப்பு கிடைத்தால் அவனுடைய உள்ளத்திலே காம உணர்ச்சி மேல் எழுந்து விடுகிறது. நல்லவன் கூட சில நேரங்களே கெட்டு போயிடுறான். நிஜமாவே பிளான் பண்ணி திட்டம் போட்டு கெட்டு போகணும்னு நினைப்புல இருக்கிறவன் அவன் தனி, அவனுக்கு வேற மருந்து. ஆனால் சில
மனிதர்களை பொறுத்தவரை, சில ஆண்களை பொறுத்தவரை நல்லவனாக, ஒழுக்கமுள்ளவனாக, கற்பை பேணுகிறவனாக வாழ நினைக்கிறவன் கூட அங்கு அவயங்களை காட்டிக் கொண்டு வருகிற பெண்களை பார்க்கிற பொழுது அவனுடைய உணர்ச்சி தூண்டப்படுகிறது. தவறு செய்வதென்பால் அவன் தள்ளிவிடப்படுகிறான். பல்வேறு ஆய்வுகள் இதை சொல்கிறது. இது நிறைய பிரச்சனை தரும். எத்தனையோ ஈவ்டீசிங் வழக்குகளில் போடப்பட்ட கமிஷன் அறிக்கைகள் எல்லாம் அதை சொல்கிறது. அரைகுறை ஆடையோடு அந்த பெண்ணு தெருவில் அடிக்கடி வளம் வருவாள், அதனால தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இஸ்லாம் என்று பார்க்கிறது, ஒரு பெண் குறைந்த ஆடையோடு ஆண்களுக்கு முன்னால் அடிக்கடி நடமாடுகிற பொழுது அதை பார்க்கிற ஒரு ஆண் உணர்ச்சிகளால் தூண்டப்பட்டு தவறு செய்துவிட வாய்ப்பு இருக்கிறது. எனவே பெண்ணே, நீ உன் உடலை முழுமையாக மறைத்துக்கொள். இது சொன்ன உடனே குயமுறையும் குதிக்கிறாங்க மகளிர் அமைப்புகள். பெண்கள் மீது கரிசனம் காட்டுவதை போல நடிக்கிற சில ஆண் வர்க்கத்தை சார்ந்தவர்கள், அவங்களே என்னவா என்ன, நீங்க பொம்பளைங்களே குறை சொல்றீங்க, அவர்களுடைய உடல், அவர்களுடைய ஆடை, அவர்களுடைய உரிமை, அதை யாரும் கேட்கக்கூடாது. அதை யாரும் கேட்க கூடாதுன்னா போறவே இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு போனோம்னா அதை பத்தியும் கேட்க கூடாது. பிரச்சனைக்கு எது காரணம்னு தெரியுது. பெண்ணுடைய உடல் ஆடை இருக்கிறது தெரியுது. அரைகுறை ஆடையோடு தெருக்களில் நடமாடி விட்டு என்ன தொட்டு விட்டா இடிச்சு விட்டா இடிச்சு எதுக்கு கலர்றீங்கன்னு கேட்கிறேன். ஒரு கடை வீதி இருக்குது. கடை வீதியில பேருந்து நிலையத்தில் காவல்துறையின் சார்பில் அறிவிப்பு வெளியிடுகிறார்கள். என்ன அறிவிப்பு? திருடர்கள் ஜாக்கிரதை, அவர்கள் தங்களுடைய பணத்தை கீழே போட்டுவிட்டு பணம் கிடைக்கிறது என்று சொல்வார்கள், உங்கள் கவனத்தை திசை திருப்பிவிட்டு உங்கள் கைகளில் இருக்கிற பணத்தை பிடுங்கிக் கொண்டு ஓடிவிடுவார்கள், எனவே நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் அப்படின்னா திருடர்களை பற்றியான அறிவிப்புகளை காவல்துறையின் சார்பிலே ஒளிபரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். மக்கள் கூடுகிற பெரிய பெரிய பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், நீங்க ஒரு கடைவீதிக்கு போறிய, அங்க நாலு திருட்டு போய் இருக்கிறா நல்லாவே தெரியுது, கையில நீங்க பணம் வச்சிருக்கிறீ, 10 லட்சம் ரூபாய் கையில காசு இருக்குது, காசு அப்படியே உட்காந்து ரோட்ல உட்காந்து எண்ணிக்கிட்டே இருக்கிறிய, போலீஸ் சொல்லுது என்னாத, வீட்டுல எண்ணிட்டு வா, கடைக்குள்ள போய் எண்ணு, ரோட்ல எண்ணி என்னாத, திருட்டு போய் எவனாவது வந்தா பிளான் போடுவான், புடிங்கிட்டு ஓடிடுவான், கவனமாயிரு, இல்ல என் காசு, என் உரிமை, என் ரோடு, என் தருவு, யாரும் கேட்க முடியாது அப்படின்னு ரோட்ல வச்சு எழுந்தனா புடிங்கிட்டு போன பிறகு வாய திறக்க கூடாது. திருடர்கள் இருக்கிறார்கள் என்றால் உன் பணத்தை பாதுகாப்பது உன் பொறுப்பு. காமுகர்கள் நிறைந்த ஆண்களாக இருக்கிற சமூகத்திலே உங்கள் கற்பை பாதுகாக்கிற பொறுப்பு உங்களை சார்ந்து. எப்படி பாதுகாப்பது? உடலை முழுமையாக மறைத்துவிடு, அதில் ஏராளமான தீமைகளின் வாசலை அடைத்துவிடும். அவருடைய உணர்ச்சிகளை தூண்டாது. தேவையில்லாம உன்னை குறுகுறுன்னு பார்க்க மாட்டான். இந்த தீர்வு தான் சரியான தீர்வு என்று இன்றைக்கு உலகம் அதை நோக்கி பயணிக்கிறது. அரசாங்கத்துடைய பல்வேறு அறிவிப்புகள் அப்படித்தான் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பள்ளி கல்வித்துறையின் சார்பிலே சமீபத்தில் வெளியிடப்பட்ட ஒரு சுற்றறிக்கையில் பள்ளி கல்லூரி பெண் ஆசிரியர்களுக்கு தமிழகத்திலே அறிவுரை வழங்குகிறார்கள். அரைகுறை ஆடையோடு, கவர்ச்சிகரமான ஆடையோடு பள்ளிக்கூடங்களுக்கோ கல்லூரிகளுக்கோ பெண் ஆசிரியர்கள் வரக்கூடாது என்று தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை சுற்றறிக்கை அனுப்புகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்களா யாரு, முஸ்லீம்களா? ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியிலே இருந்த பொழுது அந்த அறிக்கை சுற்றறிக்கை போச்சு. முஸ்லீம் பெண்களை போல உடலை எல்லாம் முழுமையா மறைச்சுக்குங்க, அரைகுறை ஆடையோடு இருக்காதீங்க என்ற கருத்துப்பட இந்த அறிக்கை வந்தது. ஏன் வந்தது? பிரச்சனைகளை தீர்க்கிற இடத்துல இருக்கிறவங்க பாக்குறாங்க, கரெக்ட் தான், அரைகுறை ஆடையோடு போனா சிக்கல் வருது, பக்கத்தில் இருக்க வாத்தியாரு தேவையில்லாம சீன்றாரு, மாணவர்களே சீண்டி பார்க்கிறார்கள், அதை குறைக்கணும்னா இதுதான் தீர்வு, தீர்வை நோக்கி பயணிக்கிறார்கள். மதுரையிலே அருணகிரிநாதர், மதுரை ஆதீனம் பிரபலமான ஒரு ஆன்மீக சாமியார், அவர் கூட பத்திரிகையாளர்களை சந்தித்து ஒரு செய்தியை சொன்னார், நாட்டில் கற்பழிப்பு வழக்குகள் பெருகிக்கொண்டே போகிறது, அதை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா சமுதாயத்து மக்களும், முஸ்லீம் பெண்கள் தங்கள் உடலை முழுமையாக மறைப்பதைப் போல அனைத்து சமுதாய பெண்களும் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று
ஒரு மதத்துடைய தலைவர், ஒரு ஆன்மீக சாவியார், இந்து மதத்துடைய முக்கியமான ஒருத்தர், அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து சொல்கிறார். ஏன் சொல்றாரு? பிரச்சனைகளை பார்க்கிறார், அதற்கான காரணத்தை அறிகிறார், அதுக்கு இதுதான் தீர்வு என்று கண்டுபிடிக்கிறார், அதை மக்கள் மத்தியில் முன்வைக்கிறார். அதுதான் யதார்த்தம். அப்ப இந்த கற்பழிப்பு வழக்குகளின் பின்னால் இருக்கிற இந்த சூட்சமத்தை இஸ்லாம் அழகாக எதிர்கொள்கிறது. இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள பெண்களுக்கு முறையான ஆடை அணிவியுங்கள். அதே போல பெண்கள் விஷயத்தில் வருகிற இன்னொரு குற்றச்சாட்டு, இன்னொரு பிரச்சனை, இளம் வயதில் இருக்கிற பெண்கள், சில இடங்களில் திருமணமான பெண்கள் கூட தவறான முறையிலே தவறான உறவுக்கு ஆட்பட்டு விடுகிறார்கள். திருமணத்திற்கு முன்பே பெற்றோர்களால் பார்த்து நிச்சயிக்கப்படாமலேயே அவர்களாக தங்கள் வாழ்க்கையை தேடிக்கொள்கிறார்கள், வீட்டை விட்டு ஓடி போகிறார்கள். இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் என்று எல்லா இடங்களிலும் பேசப்படுகிறது, எல்லா சமுதாயத்திலும் பேசுகிறார்கள். முஸ்லிம்கள் மட்டுமில்லை, அனைத்து சாதி மதத்தை சார்ந்தவர்களும் அவரவர்களுடைய குடும்பத்தில், அவங்களுடைய சமூகத்தில், அவர்களுடைய தெருக்களில இந்த பிரச்சனையை பார்த்துவிட்டு இதுக்கு என்ன தீர்வுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஒழுக்கமுள்ள சமுதாயம் இதை பேசத்தான் செய்யும், மறுக்க முடியாது. என்ன தீர்வு? இஸ்லாம் தீர்வை சொல்கிறது. நீங்கள் செய்கிற சில தவறுகள் தான் இதுபோன்று எல்லை மீறுவதற்கு காரணமாக இருக்கிறது. அந்த தவறுகளை சரி செய்து கொள்ளுங்கள், இந்த குற்றத்தின் அளவை குறைத்து விடலாம். குறிப்பா நம்ம சமூகத்துக்கு சொல்லி ஆகணும். நாம செய்யக்கூடிய தவறுகள், திருமண வயது வந்த பிறகு அதற்குரிய பருவம், அதற்குரிய எல்லா வாய்ப்புகள் வசதிகள் வந்துவிட்டால் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் முறையாக திருமணத்தை செஞ்சு வைக்கணும். ஆனால் நம்முடைய சமூகத்திலே ஊடுருவி இருக்கிற வரதட்சணை என்ற வன்கொடுமை, பருவ வயது வந்தவுடனே பெண் குழந்தைகளுக்கு உரிய திருமணம் நடைபெறாமல் தள்ளி போடுவதற்கு காரணமாக இருக்கிறது. நாளை ஆகிட்டே இருக்கு, வர்றவையெல்லாம் எவ்வளவு தருவேன், எத்தனை லட்சம் தருவீங்க, வீடு தருவீங்களா, கார் தருவீங்களா, ரொக்கமாக எவ்வளவு, நகையாக எவ்வளவு, எல்லாம் பேரும் பேசுறோம். 5000 ரூபாய், 10000 ரூபாய் சம்பளத்துக்கு இருக்கிற ஒரு சாதாரண தொழிலாளி இத்தனை லட்சத்துக்கு எங்க போவான்? வேற வழி இல்ல, எவனாவது வரமாட்டானா, ஏழைப்பாளை வரமாட்டானா? யாரு வந்தாலும் டிமாண்டு, வெளிநாட்டு மாப்பிள்ளையா அதுக்கு ஒரு ரேட்டு, வியாபாரியா அதுக்கு ஒரு ரேட்டு, கூலி தொழிலாளியா அதுக்கு ஒரு ரேட்டு, இன்ஜினியரா அதுக்கு ஒரு ரேட்டு, ஆளுக்கு ஒரு ரேட்டு. 10000 ரூபாய் மாத சம்பளம் பெற்றுக் கொண்டு அந்த மாதத்தை ஓட்டுவதே பெரும் கஷ்டத்தில் இருக்கிற ஒரு குடும்ப தலைவனால் 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் என்று சொல்லி பல லட்சங்களை செலவு செய்து தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடிக்க முடியாத நிலை ஏற்படுகிற பொழுது, காலங்கள் ஓட 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 ஒரு கட்டத்திலே உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் அந்த பெண் எல்லை மீறி விடுகிறார். 15 வயசுல ஒரு பிள்ளை வயசுக்கு வருது, 14 வயசுல வருது அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற சமூக சூழல்ல எத்தனை நாட்களுக்கு ஒரு பெண்ணால் தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும்? அது எங்க பார்த்தாலும் ஆபாசம் தலைவரிச்சு ஆடுகிறது. பேப்பர்ல ஆபாசம், பத்திரிகையில் ஆபாசம், தொலைக்காட்சியில் ஆபாசம், ரேடியோ வானொலியில் ஆபாசம், அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு எல்லாருடைய கைகளிலும் மின்னிக் கொண்டிருக்கிற மொபைல் போன்களில் ஆபாசம், பேஸ்புக்கில் ஆபாசம், வாட்ஸ்அப்பில் ஆபாசம், ஆடல் பாடல் கூத்து கும்மாளம், அரைகுறை ஆடையோடு ஆணும் பெண்ணும் கட்டி பொருள்கிற காட்சிகள், எந்த திருமணத்தை எடுத்தாலும் ஆம்பளை பொம்பளை சமாச்சாரம். இப்படிப்பட்ட சூழலில் ஒரு பெண்ணால் எத்தனை நாட்களுக்கு தன்னுடைய கற்பை பேணி ஒழுக்கமாக வாழ்ந்துவிட முடியும்? இந்த சமூகத்தில் வாழ முடியல, பொறுத்து பொறுத்து பார்க்கலாம், கடைசியில் ஏதோ ஒரு தப்பான தொடர்பு எல்லை மீறி விடுகிறார். நான் எல்லா பெண்களையும் குறை சொல்லல, சில பெண்கள் யார் எல்லை மீறுகிறார்களோ, வேலி தாண்டுகிறார்களோ, அந்த வேலி தாண்டுதலின் பின்னணியிலே திருமண செலவு அதிகரித்திருப்பது, வரதட்சணை கொடுமை பெருகி இருப்பது ஒரு காரணமா இல்லையா? அதுதான் இஸ்லாம் சொல்லிச்சு, பெண்ணிடத்திலே நீங்கள் பணம் கேட்காதீர்கள், அவர்களிடத்திலே வரதட்சணை வாங்காதீர்கள், பெண்ணுக்கு நீங்கள் கொடுத்து அவர்களை நடந்து கொள்ளுங்கள். திருமணம் சொன்னா பொம்பளை நீ கேட்க கூடாதுப்பா, பெண்ணுக்கு நீ கொடுக்கணும்.
இரண்டு பேரும் வாழ்க்கையிலே இணைந்து வாழ்வதற்கு ஒப்பந்தம் செய்ய போகிறீர்கள். அதிலே அதிகமான இழப்புகளை சந்திக்கிறவள் ஒரு பெண். எனவே பெண்ணுக்கு நீ கொடு, பெண்ணிடத்திலிருந்து நீ வாங்கிவிடாது. இஸ்லாம் சொல்ல இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தி வரதட்சணை ஒழிந்தால் இந்த எல்லை தாண்டுகிற வேலி தாண்டுகிற அந்த அளவு கொஞ்சம் குறை, 100% குறையும் சொல்லல, கொஞ்சம் குறை. அதே போல இளம்பெண்களுடைய தவறுகளுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நவீன யுகத்திலே பெருகி இருக்கிற கல்வியின் மீதான மோகம். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுடைய நிலைமை என்ன, தமிழகத்துடைய நிலைமை என்ன, பள்ளிக்கூடத்துக்கு நம்ம சம்பந்தமே கிடையாது, அப்படித்தான் இருந்தோம். நாடு சுதந்திரம் அடைகிற நேரத்தில் கல்வி நிலையங்களை எல்லாம் புறக்கணிக்குமாறு காந்திஜி சொன்னாரு. ஆங்கிலேயனுடைய பள்ளிக்கூடத்துக்கு போகாத, காலேஜுக்கு போகாத, அவன் தர வேலையை பார்க்காத, எல்லாத்தையும் தூக்கி விட்டுட்டு வெளியே வான்னு சொன்னாரு. நாட்டின் விடுதலைக்காக நம்முடைய முன்னோர்கள் ஆங்கிலேயர்களுடைய கல்வி நிலையங்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு வெளியிலே வந்தார்கள். ஒரு தலைமுறை படிக்காத தலைமுறையாக மாறி போனது. படிப்புக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு. பல வருடங்கள் இது தொடர்ந்து 1980-90 இந்த 2000க்கு பிறகான இந்த 15-16 ஆண்டு கால வாழ்க்கையில சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நாம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணும். படிக்குவீங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனால் நம்முடைய பெண்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்பதை பார்த்து படிக்க வைக்கணுமா இல்லையா? அவருடைய ஒழுக்கத்திற்கு உறுதி இருக்கிறதா, உத்தரவாதம் இருக்கிறதா என்பதை பரிசீலித்து விட்டு படிக்க வைக்கணுமா இல்லையா? அதை பரிசீலனை பண்ணக்கூடிய வாய்ப்பு நம்ம பல பெற்றோர்களுக்கு இல்லவே இல்லை. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிற கோ எஜுகேஷன் சிஸ்டத்தில் பிள்ளைங்க போய் படிக்க வைக்கிறார்கள். சின்ன பிள்ளைங்க பிரச்சனை இல்லை, 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ் ஒரு பள்ளிக்கூட நிலை, அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் 10 வந்துருச்சு, 12 வந்துருச்சு, அதுக்கு மேல காலேஜுக்கு போகிறார்கள், பருவ வயதை அடைந்து விட்டார்கள். இந்த நேரத்தில் நம்முடைய பெண் பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து நாம நடக்கணுமா இல்லையா? அதை யாரும் கவனிக்கிறதே இல்ல. காலேஜில் சீட்டு கிடைத்தா போதும், பிள்ளைய கொண்டு போய் காலேஜில் சேர்த்து. ஆண்களும் பெண்களும் ஒரே கல்லூரியில ஒரே வகுப்பில சேர்ந்து படிக்கிற வாய்ப்புள்ள இடத்துல அவர்கள் தனித்தனியாக சந்தித்துக் கொள்வதற்கு 1000 வாய்ப்பு இருக்கிறது. ஒரு கிளாஸுக்கு வாத்தியார் வரலையா, முடிஞ்சு போச்சு, எல்லாம் சேர்ந்து அரட்டை அடிக்கணும். அங்கே தொடங்குகிற அரட்டை வெளி உலகத்திற்கு பரவுகிறது. வீட்டில் ஏதேனும் ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அவர்கள் தங்களுடைய ஆண் நண்பர்களோடு பெண் நண்பர்களோடு ஊடு சுற்றுகிற ஒரு அவலம். இந்த வாசலை திறந்து வச்சுட்டு என் புள்ள ஒழுக்கமா இருக்கணும், என் புள்ள நேர்மையா இருக்கணும், என் புள்ள வணிக வரிகளை கூடாது, என் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிறேன் என்று சொல்லுவதால் என்ன பயன்? படிக்கத்தானே வேணும், வீட்டில் வச்சு படிக்குவீங்க. ஒரு குறிப்பிட்ட 1-2 படிப்புகளை தவிர பெரும்பாலான எல்லா படிப்புகளையும் நீங்கள் வீட்டிலிருந்தே படிக்க வைக்க முடியும். தொலைதூர கல்வியின் வழியாக புத்தகங்களை வீட்டிற்கு வரவழைத்து வீட்டில் படித்து குறிப்பிட்ட நேரத்தில் போய் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தா போதும். பிஏ படிச்சிருக்கா, எம்ஏ படிச்சிருக்கா, கல்யாண பத்திரிகையில பின்னாடி போடுறதுக்கு தானே உங்களுக்கு வேணும் ஒரு டிகிரி. அதற்கான வாய்ப்புகளை வீட்டிலே இருந்து படிக்க முடியும். வீட்டில் உட்கார்ந்து படிக்கிற வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தலாம். அதை விட்டுட்டு கல்லூரியில தான் போய் சேர்ப்பேன், காலேஜில் தான் என் பிள்ளைய படிப்பேன் என்று படிக்க வைத்து ஆண்களோடு ஒரு தொடர்பை உண்டாக்கிவிட்டு என் பிள்ளை போயிடுச்சு வந்துருச்சு என்று கவலைப்படுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? அதை விட பெரும் கொடுமை கல்லூரி செல்லுகிற, வெளியிலே சென்று படிக்கிற, வேலைக்கு செல்லுகிற இந்த பெண் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தங்களுடைய பாசத்தின் வெளிப்பாடாக வாங்கி கொடுக்கிற உயர்தரமான கைபேசிகள், செல்போன்கள். கேட்டேன், பிள்ளை ஆத்திர அவசரத்துக்கு தொடர்பு கொள்ளணும்ல, அதுக்கு தான் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருக்கிறோம். ஒரு வினோதமான முரண்பாடு. காலேஜுக்கு போற பிள்ளைக்கு, கல்வி நிறுவனங்களுக்கு செல்லுகிற குழந்தைகளுக்கு ஆத்திர அவசரத்துக்கு தொடர்பு கொள்வதற்கு 1000 வழி இருக்கிறது. கல்லூரியில தொலைபேசி இல்லையா, கல்லூரி பேராசிரியர்களிடத்தில் தொலைபேசி இல்லையா, செல்போன் இல்லையா, அங்கே வேலை பார்க்கிற மற்றவர்களிடத்திலே செல்போன் இல்லையா?
ஏதோ ஒரு வழியில அவசரத்துக்கு தொடர்பு கொண்டு விட முடியும். ஆனா அதையெல்லாம் யோசிக்காம என் பிள்ளைக்கு அவசரத்துக்கு பயன்படுத்தும் என்ன நான் வாங்கி கொடுத்தேன் என்கிறார்கள். நான் கேட்கிறேன், அவசரம்னா என்ன? ஆத்திர அவசரத்துக்கு பிள்ளைகிட்ட தொடர்பு கொள்றதுக்கு வாங்கி கொடுக்குறீங்கல்ல, ஆத்திர அவசரம்னா என்ன? அதிகபட்சமா மௌத்து மட்டும்தான் அவசரம். அதுதான் எப்போ வரும்னு தெரியாது, திடீர்னு வந்துடலாம். அது கூட பெரும்பாலும் வீட்டிலே பெரியவர்கள் முதியவர்கள் இருந்தால் கடைசி கட்டம் நமக்கு ஓரளவுக்கு தெரிந்துவிடும். இதை தாண்டி உங்களுக்கு ஏற்படுகிற அவசரம் என்ன, ஆத்திரம் என்ன? திருமணத்தை அவசரமா வைக்க போறோம், தங்கச்சி கல்லூரிக்கு போன நேரத்தில் திடீர்னு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டு 11 மணிக்கு வந்தாங்க, 12 மணிக்கு கல்யாணத்தை வைக்க சொன்னாங்க, அவசர அவசரமா வைக்க போறிய? வந்து உட்கார்ந்து ஆரவரை பார்த்து பேசி மாசக்கணக்கில் பல்வேறு விஷயங்களை பரிமாறி அதுக்கு பிறகுதான் திருமணம் நடக்க போகிறது. வேற எதுவும் அவசரம் இல்லை, மௌத்து மட்டும்தான் அவசரமாகிறது. இந்த அவசரத்திற்கு வாழ்க்கையில எத்தனை தடவை இந்த அவசரத்தை சந்திச்சிருவிய? 4 நாளைக்கு ஒருக்கவா வீட்டுல மௌத்து வர போகுது, மாசத்துக்கு 4 தடவையா வீட்டுல மௌத்து வர போகுது, 10 வருஷத்துல 1 வந்து அரியுது, 20 வருஷத்துல 2 வந்து அரியுது என்கிற நிலையில அவசரத்திற்கு தொடர்பு கொள்ளத்தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் செல்போன் வாங்கி கொடுத்தோம் என்று சொல்லுகிற பெற்றோர்கள் அவர்களே அறிந்து கொண்டே தங்கள் பிள்ளைகளை கெடுக்கிறார்கள் என்று பொருள். இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவசரத்துக்கு பேசுறதுக்கு பிள்ளைங்களுக்கு நீங்க வாங்கி கொடுத்தீங்களே, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இடைவெளியில பெற்றோர்களோ சகோதரர்களோ நெருங்கிய உறவினர்களோ அந்த பிள்ளையிடத்தில் எத்தனை முறை போன் போட்டு பேசியிருப்பீர்கள்? அல்லது அந்த உங்க பிள்ளைதான் எத்தனை தடவை உங்கள்ட்ட போன் போட்டு பேசியிருப்பார்? ஒரு தடவை கூட இருந்திருக்காரு. அண்ணன் பேசல, தகப்பனார் பேசல, தாயார் பேசல, மாமா பேசல, மாமி பேசல, நன்னா பேசல, நன்னி பேசல, ஆனா புள்ள மட்டும் எப்ப பார்த்தாலும் போன்ல பேசிக்கிட்டே இருக்கு. எப்பமெல்லாம் பேசுது? காலேஜ விட்டு வீட்டுக்குள்ள நுழையும் போது பேசிக்கிட்டே நுழையுது. இரவு 10 மணிக்கு பேசுகிறாள், போர்வைக்குள்ளே பேசுகிறாள், 12 மணிக்கு பாத்ரூம்குள்ளே குசு குசுன்னு பேசுகிறாள். அப்பமாவது யோசிக்க வேண்டாமா? அப்ப கூட பல பெற்றோர்களிடத்துல அக்கம் பக்கத்தில் இருக்கிற யாராவது சொல்லி காட்டுனா, உன் பிள்ளைய கொஞ்சம் கவனமா பாரு, போற போக்கு சரியா தெரியல என்று சொன்னால் கோபப்படுகிற பெற்றோர்கள் தான் அதிகம். என் பிள்ளைய பத்தி ஏண்டே கூட சொல்லுதியா? என் பிள்ளை ரொக்கம் சொக்க தங்கம் அதையெல்லாம் கூட சொல்ல முடியாது, எனக்கு தெரியும். குழந்தைகளை பத்தி கொஞ்சம் கூட அக்கறையற்ற பெற்றோர் பேசுகிற வார்த்தை இது. உங்க பிள்ளைன வாரத்துல இருந்து குதிக்காம செஞ்சுச்சு, 17 வயசு 18 வயசு என்றால் அந்த வயதுக்கு உரிய இயல்புகளும் குணங்களும் உங்கள் பிள்ளைக்கு இருக்குமா இருக்காத? இருக்கத்தானே செய்யும். உணர்ச்சிகளற்ற கட்டைகளா, மரங்களா, மட்டைகளா? நீங்க அந்த வயசுல என்னெல்லாம் செஞ்சீங்க, எப்படி இருந்தீய? அப்ப உங்களை விட டெக்னாலஜி டெவலப் ஆகியிருக்கிற இந்த காலத்திலே வாழ்கிற பெண்களும் ஆண்களும் அந்த பருவத்திலே எப்படி இருப்பார்கள்? தவறு செய்ய வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் அவர்களை கண்காணித்து முறைப்படுத்த வேண்டிய பெற்றோர் தங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்கிற விதமாக என் புள்ள சொக்க தங்கம் என்று சொல்லி பிள்ளைகளை கண்காணிப்பதையே விட்டு விடுகிறார்கள். அப்ப அதனுடைய விளைவாக செல்போன் தொடர்பு எப்படியெல்லாம் தொடர்பு ஏற்படுத்து சொல்லவே முடியாது. ஒரு சின்ன மிஸ்டு கால் போதும், பற்றிக்கொள்ளுகிற வயசு அது. ஒரு சின்ன மிஸ்டு கால் முடிஞ்சது, ஹலோ யாருங்க இன்னால இல்லைன்னு, அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப அதே நம்பருக்கு வரும். உங்க குரல் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க, முடிஞ்சு போச்சு. அதுல போடுவான கொக்கி அதோட சரி, நீ யார எனக்கு பேசுற, என் குரலை பத்தி நீ சொல்ற அப்படின்னு கோபப்பட்டு கட் பண்ணுவாங்களா? குரலை வர்ணித்தவுடனே பெண்களுக்கு இருக்கிற இயல்பான பலகீனம் தலை தூங்கும். லேசான ஒரு சின்ன புன்னகை, ஒரு சிரிப்பு, அதுக்கு ஒரு பதில் டெலிபோன் மணி மாதிரி அரிக்குத உங்க சிரிப்பு, சில்லறையை செதற விட்ட மாதிரி இருக்கிற உங்க சிரிப்பு முடிஞ்சிச்சு.
அவருடைய பருவ வயதில் இதுவரைக்கும் அவளை யாரும் பர்ணித்து விடாத வார்த்தைகளை சம்பந்தப்பட்டவர்கள் கொட்ட 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 இவருடைய உள்ளத்திலே தேவையற்ற ஒரு உணர்ச்சி பெருகும். இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பேச்சை கேட்டிருக்கவே மாட்டார். வாழ்நாள் தகப்பனார் பேச மாட்டார், தாயார் அப்படி பேச மாட்டாங்க, சகோதரர்கள் அப்படி பேச மாட்டாங்க. யாரோ ஒரு மூணாவது மனுஷன் அவளுடைய உடலை, அவளது குரலை, அவளது சிரிப்பை வர்ணித்து விட்ட உடனே அவனோடு பேச வேண்டும் என்று உள் உணர்வு சொல்ல ஆரம்பிக்கும். இப்படி எத்தனை குடும்பங்கள் வளர்ந்து விட்டவர்கள், திருமணமானவர்கள், அவர்களுக்கு கூட இந்த சிக்கல் வருகிற பொழுது திருமண இன்பத்திலே தாம்பத்தியத்திலே கால் பதிக்காமல் அந்த வாழ்வு எப்படி இருக்கும் என்று கற்பனைகளில் மிதந்து கொண்டிருக்கிற 18, 19, 20 வயதை நெருங்கி இருக்கிற நம்முடைய ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதில் எப்படி பலியாவார்கள், அதை சீர் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இஸ்லாம் சொல்லுகிறது, இய்யாக்கும் துஹூல் அல நிசா, ஒரு பெண் மட்டும் தனித்திருக்கிற இடத்திலே நீங்கள் செல்வதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், தனிமை என்பது என்ன? தனியா போய் உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் தனிமை இல்ல, செல்போனிலே பேசப்படுகிற உரையாடலும் ஒரு வகையிலே தனிமை தான். வேற யாரும் அதை கேட்க போவதில்லை, வேறு யாரோடும் அந்த பேச்சுக்களை பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை. தனிமையாக காதோடு காது பேசுகிற ரகசியம் அது. அப்ப இந்த வாசலை திறந்தால் எல்லை மீறுகிற, விபச்சாரம் செய்கிற அல்லது வேலை தாண்டுகிற சிக்கல் எல்லாம் உருவாகும். இஸ்லாம் அதை சாத்தி வைக்கிறது. அதே போல முஸ்லீம்களிடத்தில் இருக்கிற இன்னொரு சிக்கல், பிள்ளைங்களை ரொம்ப ஒழுக்கமா வளர்க்கிறோங்கிற பேர்ல உடம்புக்கு இஸ்லாம் திரை போட சொன்னது, உடலோடு சேர்த்து முகத்துக்கும் திரை போட்டு குழந்தைகளை வெளியிலே அனுப்பி வைக்கிறார்கள். 40 வயசு தாய், 35 வயசு தாய், 15 வயசுல பொம்பளை பிள்ள, அம்மா சேலையை உடுத்திக்கிட்டு பக்கத்துல நடந்து போகிறாள், இடுப்பு தெரிய பகலுக்கு முகத்தை மூடி கூட்டிக்கிட்டு போறான். 35 வயசு அம்மாவை யாரும் பாத்திர மாட்டாங்களா? ஒரு 70 வயசுக்கு வயது முதிர்ந்த மூதாட்டி ஒரு கிளவினா சரி, 35 வயசு 40 வயசுல இருக்கிற ஒரு இளம் தாய் தன்னுடைய மகளை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறேன் என்ற பெயரில் முகமூடி அணிந்து தெருவிலே அவளை உலாவர சொல்கிறார். ஒரு சேஃப்டியான வழியை பெற்றோரே காட்டி கொடுக்கிறார்கள். தப்பு செய்ய நினைக்கிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் தவறுகளை ரொம்ப எளிமையாக செய்வதற்கான வாய்ப்பை சம்பந்தப்பட்ட பெற்றோர்களே ஏற்படுத்தி தருகிறார்கள். முகத்தை மூடிக்கிட்டு நீ போ. இவர்களுடைய பார்வையில் அதற்கு பெயர் ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் தான் ஒழுக்க கேட்டின் வாசலை திறக்கிறது. இஸ்லாம் என்று சொல்கிறது, நபிகளாருடைய காலத்து நடைமுறை என்ன? பெண்களுடைய முகம் திறந்த நிலையில் தான் அவர்கள் சமூகத்திலே உலாவர வேண்டும். கழுத்தை மறைங்க, முதுக மறைங்க, மார்பு மறைங்க, இடுப்ப மறைங்க, உடல்ல உள்ள மற்ற எல்லா பகுதிகளையும் மறைத்து விடுங்கள், முகத்தையும் முன்கையையும் தவிர என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. ஒழுக்கம் என்ற பெயரால் முகத்துக்கு திரை போடுகிறார்கள். தவறு செய்ய நினைக்கிற பெண் பிள்ளைகளுக்கு அதுவே வாசலை திறந்து கொடுக்கிறது. யாருக்கும் தெரியாது, முகத்தை மூடிட்டு போனா கேட்க போறது இல்லை. அக்கம் பக்கத்துல தெரிந்தவர்களாக இருந்தால் கூட விசாரிப்பார்கள், யாரு இந்த பையன் கூட போதே, இந்த பிள்ளை இவனுக்கு அவளுக்கு என்ன தொடர்பு, நம்ம வீட்டுக்கு பக்கத்துட்டு உள்ள மாதிரி இருக்கிற, ஏமா நீ இங்க வந்த, நீ யாரா என்றெல்லாம் விசாரிப்பார்கள். அந்த வாசலை அடைத்து வைக்கிறது முகத்தை மூடு. இன்றைக்கு கல்லூரி செல்லுகிற மாணவிகளிடத்திலே ஒரு ஃபேஷன், எப்படிப்பட்ட ஃபேஷன், நல்ல வாய்ப்பான ஃபேஷன். மகாபலிபுரம் சாலைகளே விரைந்து செல்கிற டூ வீலர்களில் அமர்ந்திருக்கிற பெண்களை பொறுத்தவரை அது ஒரு ஃபேஷன். யாரும் கேள்வி கேட்க முடியாது. சொந்த தகப்பனே முன்னாடி வந்திருந்தா கூட அடுத்தவனோடு அந்நிய ஆணோடு டூ வீலர்களை பறந்து கொண்டிருப்பால் வேடிக்கை பார்க்கத்தான் முடியும். ஏனென்றால் யார் என்று தெரிய. அப்ப முகத்தை திறந்து சமூகத்திலே உலா வந்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதே போல திருமணமான பெண்கள் கூட, திருமணமான ஆண்களும் பெண்களும் இதே எல்லை மீறுகிற காட்சிகளை செய்திகளாக பார்க்கிறோம். அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு காரணம், திருமணம் செய்த பிறகு கணவனும் மனைவியும் பிரிந்து வாழ்கிற வாழ்க்கை. இந்த பிரச்சனையினுடைய ஒரு முக்கிய புள்ளி,
திருமணம் எதுக்கு? சந்தோஷமா சேர்ந்து வாழத்தானே திருமணம். திருமணத்தை செய்துவிட்டு ரெண்டு மாதத்துல மூணு மாதத்துல மனைவியை ஊரில் வைத்து விட்டு சம்பாதிக்க போகிறேன்னு வெளிநாட்டுக்கு போயிடுற. இறைவன் அழகாக சொன்னார், திருமணத்தை பற்றி ஒரு ஓமை சொல்லுகிறார், ஹுன்ன லிபாஸ் உள்ளக்கும் அன்தும் லிபாஸ் உள்ளஹுன். கணவனையும் மனைவியையும் பற்றி இறைவன் சொல்லுகிற பொழுது நீங்கள் அவர்களுக்கு ஆடையை போன்றவர்கள், அவர்கள் உங்களுக்கு ஆடையை போன்றவர்கள். கணவன் மனைவிக்கு ஆடை, மனைவி கணவனுக்கு ஆடை. ஆடையின என்ன? எப்போதும் உடலோடு சேர்ந்திருக்க வேண்டும், அதுதான் ஆடைக்கான இலக்கணம். ஆடை வேறு மனிதன் வேறு என்று பிரிக்க முடியுமா? அதிகபட்சமாக கழிவறை மட்டும்தான் அந்த பிரிவினை ஏற்படுத்தும். வேறு எந்த இடத்திலேயும் நம்மையும் நம்முடைய ஆடைகளையும் பிரிக்கவே முடியாது. குறைந்தபட்ச ஆடையாவது உடம்புல ஒட்டிக்கிட்டு தானே இருக்கும். ஆனால் திருமணம் செய்துவிட்டு அந்த ஆடையை வீட்டு பரலிலே முட்டை கட்டி வைத்துவிட்டு நான்கு வருடங்கள், இரண்டு வருடங்கள், ஒன்றரை வருடங்கள் என்று வெளிநாட்டிலே போய் பொருளாதார தேடலுக்காக வேண்டி அங்கே காத்து கிடந்தால் இரண்டு பேருடைய பாலியல் தேவைகள் எப்படி பூர்த்தியாகும்? அதனால் பல குடும்பங்களில் பார்க்கிறோம், ஆணுக்கும் தவறான உறவு, பெண்ணுக்கும் தவறான உறவு. இங்கேயும் சிக்கல், அங்கேயும் சிக்கல். அங்க யாராவது வர்றாங்கன்னு அவன் சைட்ல செட் பண்ணிக்கிறான். சில பேரு இங்கே வாழ்கிற சில பெண்களும் எல்லை மீறி அவர்களும் தவறான வழியிலே தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். அப்ப இதனுடைய பின்னணியிலே பொருள் தேடுகிறோம் என்பதற்காக குடும்ப வாழ்க்கையை விட்டு நீங்க ஏன் பிரிந்தீர்கள்? பணம் முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லல, அதை விட வாழ்க்கை முக்கியம் இல்லையா? திருமணமான புதிதிலே வெளிநாடு செல்கிறவர்களுடைய நிலையை யோசித்து பாருங்கள். 55 வயது 60 வயது நெருங்குகிற பொழுது உடல் தள்ளாடி இனிமேல் சம்பாதிக்க முடியாது என்ற நிலையிலே ஊரோடு திரும்புகிறார்கள். ஊரிலே நிம்மதி இல்லை. ஏன்? கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் ஒரு புரிந்துணர்வு இல்லை. கல்யாணம் முடிஞ்சு 2 மாசம் 3 மாசத்துல வெளிநாட்டுக்கு போனார், வருஷத்துக்கு 1 மாசம் வருவார், 1 மாதம் இடைவெளியில் என்ன புரிந்துணர்வு உண்டாகிவிடும்? அந்த 1 மாசம் தான் இருக்க போறோம், சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு ஏதோ இவளும் தவறுகளை பொறுத்துக் கொள்வார், அவரும் பொறுத்துக் கொள்வார், இப்படியே ஓடும். 30 ஆண்டு வாழ்க்கையில் 40 ஆண்டு வாழ்க்கையில் சேர்ந்திருந்த காலம் எவ்வளவு என்று கணக்கு போட்டு பார்த்தால் 2 வருஷம் 3 வருஷம் தேடார். 30 வருடத்தில் 3 ஆண்டு கால வாழ்க்கை என்பது ஒரு கணவனும் மனைவியும் புரிந்து கொள்கிற ஒரு காலகட்டமா? இவ்வளவு நீண்ட நீண்ட காலகட்டத்தை வெளிநாட்டிலே தொலைத்து விட்டு வீட்டோடு வந்து இருக்கலாம் என்று வீட்டில் வந்து உட்கார்ந்தா கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை. ஏன்? கூடவே இருக்கும்போது குறைகள் எல்லாம் தெரியும், குறைகளை சொல்ல சொல்ல மனைவிக்கு சூடு ஏறும். எதுக்கு இந்த மனுஷன் வந்தாரு? பேசாம வெளிநாட்டிலே இருக்கலாமே. அப்ப இந்த குடும்ப சிக்கலின் பின்னணியில திருமணத்திற்கு பிறகு கூட இல்லறத்திலே எல்லை மீறுவதற்கான பிரச்சனையினுடைய ஆணி வேறாக திருமணம் செய்த ஆண்களும் பெண்களும் பிரிந்திருப்பது இருக்கிறது. எனவே இஸ்லாம் இரண்டு பேரையும் இணைந்திருங்கள் என்று கட்டளையிடுகிறது. நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக, அவர்கள் உங்களுக்கு ஆடையாக என்ற சொற்றொடரில் இருந்து ஆடைகள் எப்படி பிரியாதிருக்குமோ அதே போல கணவனும் மனைவியும் இணைந்திருக்க வேண்டும் என்ற கருத்தை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. பெண்களுக்கான பிரச்சனையின் தீர்வாக இப்படி நிறைய சொல்ல முடியும். அதே போல நீண்ட நெடுங்காலமாக உலகம் முழுவதிலேயும் தீர்க்கப்படாத ஒரு பெரும் பிரச்சனை என்று சொல்வதாக இருந்தால் சமூகத்திலே மனிதனுக்கு மனிதன் கற்பித்துக் கொண்டிருக்கிற ஏற்றத்தாழ்வு, உயர்வு தாழ்வு கற்பிப்பது, சாதியால், இனத்தால், நிறத்தால், மொழியால், என் மொழி உயர்ந்தது, என் சாதி உயர்ந்தது, என் இனம் உயர்ந்தது, என் நிறம் உயர்ந்தது என்று பல்வேறு வகையில் பேதமைகள், இந்த பேதமைகளால் இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற கொடுமைகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. எவ்வளவு இழப்பு, எவ்வளவு உயிரிழப்பு, எவ்வளவு பொருள் இழப்பு, எத்தனை குடும்பங்கள், எத்தனை வீடுகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் நம்முடைய இந்திய தேசத்தில் எடுத்துக்கொண்டால் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக தீர்க்கப்படாத ஒரு பெரும் பிரச்சனை இந்த சாதிய பிரச்சனை. மேலவளவு படுகொலை, கொடியன்குளம் படுகொலை, கர்நாடக படுகொலை, திருநெல்வேலி படுகொலை என்று கொத்து கொத்தாக மனிதவர்கள் கொல்லப்பட்டதின் பின்னணியிலே சாதி இருக்கிறது.
பல்வேறு கிராம பஞ்சாயத்துகளில் மலத்தை தின்ன வைத்த, சிறுநீரை குடிக்க வைத்த கொடுமைகளின் பின்னணியிலே சாதி வெறி இருக்கிறது. தர்மபுரியிலே ஒரு திருமணத்தின் விளைவாக எத்தனை குடிசைகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. அதனுடைய பிரச்சனை என்ன? ரெண்டு பேர் திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதா பிரச்சனை? அது பிரச்சனை இல்ல. அந்த சாதிக்கார பிள்ளைய இந்த சாதிக்கார பைய திருமணம் பண்ணிட்டான், சாதிதான் பிரச்சனை. அத்தனை குடும்பங்கள் தீ வைத்து, அத்தனை குடிசைகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. நீதிமன்றத்திலே, காவல் நிலையத்திலே பதிவாகக்கூடிய வழக்குகளை பாருங்கள். இதை தடுப்பதற்காகவே கடுமையான சட்ட திட்டங்கள், தீண்டாமை கொடுமை சட்டம், வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்ற பெயரில் கடும் தண்டனைகளை சட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனாலும் குற்றம் ஒழிந்த பாடில்லை. இந்த சாதி வெறியால் இந்த தேசத்தில் எழுந்திருக்கிற கொடுமைகளுடைய பட்டியலை கற்பனை செய்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். சாதி கொடுமையினாலே ஒரு பெரும் எண்ணிக்கையிலான சமுதாயம் கல்வி மறுக்கப்பட்டது. தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள், தலித் மக்கள், பிற்படுத்தப்பட்டவர்களாக கருதப்பட்ட இது போன்ற மக்கள், அவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. படிக்க கூடாது, வேதம் படிக்காதே, பள்ளியில் படிக்காதே, கல்லூரியில் படிக்காதே, படித்தால் படிக்கிறவனின் காதுகளில் ஈயத்தை காட்டி ஊற்ற வேண்டும் என்றெல்லாம் வேதத்திலே எழுதி வைத்தார்கள். கல்வி மட்டுமா, வாழ்க்கையின் அடிப்படை உரிமைகளை கூட மறுத்தார்கள். அற்பத்திலும் அற்பமாக பெண்கள் அவர்களுடைய உடலை மறைத்துக் கொள்வது என்பது இயற்கை யதார்த்தம், தேவை, அவசியம். ஆனால் தாழ்த்தப்பட்ட சமூகத்து பெண்கள் என்ற ஒரே காரணத்திற்காக பெண்கள் தங்களுடைய இடுப்புக்கு மேலே மேலாடை அணிவதற்கு இந்த தேசத்தில் தடை செய்யப்பட்டிருந்தது ஒரு நீண்ட நெடிய காலம். அந்த உரிமையை பெறுவதற்காக பெரும் போராட்டம் தேவைப்பட்டது. உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத கொடுமை. பொம்பளைங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்திலே பிறந்திருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இடுப்புக்கு மேலே ஆடை அணிய தடை விதித்திருக்கிறார்கள் என்றால் எத்தனை பெரிய அவலம். இதற்காகவே பெரும் போராட்டம், தோல் சீலை போராட்டம் என்ற பெயரில் வரலாற்றிலே படித்து பாருங்கள், இணையதளத்திலே தேடுங்கள். தோல் சீலை போராட்டம் எத்தனை கொடுமையானது. திருவிதாங்கூர் மாகாணம், கன்னியாகுமரிக்கு அருகிலே இருக்கிற திருவிதாங்கூர், அந்த திருவிதாங்கூர் மாகாணத்திலே 1818 ஆண்டு ஒரு பெரிய போராட்டம் அறிவிக்கப்பட்டது. அந்த திருவிதாங்கூருக்கு தான், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வைக்கம் என்ற ஊருக்கு தான் நமது தமிழகத்திலே பிறந்த ஈவே ராமசாமி பெரியார் அவர்கள் அந்த தீண்டாமை கொடுமைக்கு எதிராக, கோவிலுக்குள்ளே நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட கொடுமைக்கு எதிராக, தலித் சமூக மக்களின் விடுதலைக்காக அங்கே நடைபெற்ற போராட்டத்திலே பங்கெடுத்து வெற்றி பெற்றதன் விளைவாகத்தான் பெரியாருக்கு ஒரு பட்டப்பெயர் உண்டு, வைக்கம் வீரர் என்றொரு பெயர். வைக்கம் என்ற ஊரிலே அவர் பெரும் போராட்டத்திலே பங்கெடுத்தார். அந்த திருவிதாங்கூர் மாகாணத்தில் 1818 ஒரு போராட்டம். என்ன போராட்டம்? நாங்கள் பெண்கள் மேடையில் ஆடை அணிவோம், எங்களுக்கு அந்த உரிமை வேண்டும் என்று அந்த மகாராணியை எதிர்த்து பெரும் போராட்டம் கிளர்ச்சி நடக்கிறது. தாழ்த்தப்பட்ட சமூகத்து பெண்கள் மேலே துணி அணிந்து கொண்டு தெருவுக்கு வருகிறார்கள். மகாராணி அறிக்கை வெளியிடுகிறார், நம்முடைய சாதி தர்மத்தை, சனாதன தர்மத்தை மீறுகிற வகையில் தாழ்த்தப்பட்ட சமூகத்து பெண்கள் மேலாடை அணிந்து வீதிகளுக்கு வந்தால் அவர்களுடைய ஆடைகளை கிழித்து எறியுங்கள் என்று அறிக்கை வெளியிட்டார். ஒரு பொம்பளை அறிக்கை வெளியிடுறார். ஆண் என்றால் கூட ஏதோ காம பிசாசு என்றவனுக்கு பெயர் சுட்டி விடலாம். ஒரு பெண்ணை, பெண்ணினத்திற்கு எதிராக எந்த பொம்பளையாவது மேல துணியை போட்டுட்டு வந்தானா சேலை கிழிச்சி எறி என்றார்கள். சாதி வெறியர்கள் தெருவிலே வந்த பெண்களை மானபங்கப்படுத்தினார்கள், சேலைகளை கிழித்து எறிந்தார்கள். 18 உயிர்களை பலி கொடுத்தார்கள். அந்த போராட்டத்தில் 18 பேரை கொன்று குவித்தார்கள். 18 கால போராட்டத்தின் முடிவிலே தன்னுடைய அறிவிப்பை வாபஸ் பெற்றார். எத்தனை பெரிய கொடுமை!
இந்த உரிமையை பெறுவதற்கு இந்த நியாயத்தை பெறுவதற்கு ஒரு பெரும் போராட்டம் இங்கே தேவைப்பட்டது. ஆனால் இஸ்லாம் பெண்களுக்கான உரிமைகளில் ஒன்றாக கடமைகளில் ஒன்றாக உங்களை நீங்கள் நல்ல முறையில் ஆடை அணிந்து உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டது. சாதி வெறியினால் ஏற்பட்ட கொடுமை இது. ஆடை மட்டுமா வெறுக்கப்பட்டது? கல்வி மட்டும் ஆடை மட்டுமா? அவர்களுடைய திருமண உரிமை, ஆணாக பெண்ணாக பிறந்திருக்கிற அத்தனை பேருக்குமான அடிப்படை உரிமைகளில் ஒன்று திருமணம். பருவ வயதை அடைகிற அத்தனை பேரும் திருமணம் செய்யணும். அப்பதான் சமூக வாழ்க்கை நல்லா இருக்கும், தனி மனுஷ வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லைன்னா பல பேர் பைத்தியமாகவே மாறி போவார்கள். குறிப்பிட்ட பருவத்தில் திருமணம் செய்யணும்னு வச்சுக்குவோம், முடிஞ்சு போச்சு. அதனால் பைத்தியமானவர்கள் எல்லாம் உண்டு. இந்த திருமணத்தை பொறுத்தவரை தாழ்த்தப்பட்ட சமூகத்து மக்களுக்கு திருமணம் செய்ய அனுமதி கிடையாது என்று அவர்களுடைய வேதம் சொல்கிறது. அதனால்தான் நீங்க பாருங்க, இன்றைக்கும் கூட திருமணம் செய்கிற பொழுது 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்திற்கு திருமணம் செய்ய வைக்கிற வருகிற அந்த பூசாரி அவர் பூணூல் மாட்டி விடுவார் அந்த மாப்பிள்ளைக்கு. கல்யாண நேரத்தில் இருக்கடா திடீர்னு பூணூல், வருஷ காலமெல்லாம் பூணூல கல்ல காட்டாதவங்க பூணூல தொட்டாலே தீட்டு வந்துடும் என்கிற அளவிற்கு தாழ்த்தப்பட்ட மக்களை, தாழ்த்தப்பட்டவர்களால் கருதப்பட்ட மக்களை விலக்கி வைத்தவர்கள் தாழ்த்தப்பட்டவனுக்கு திருமணம் செய்கிற அந்த நேரத்திலே மட்டும் 1-2 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு பூணூல மாட்டி விடுறாங்களே எதுக்கு என்று விசாரித்தால் அதற்கு சொல்லப்படுகிற பதில் என்ன தெரியுமா? தாழ்த்தப்பட்டவனுக்கு திருமணம் செய்கிற உரிமை கிடையாது, எனவே அவனை உயர் சாதியாக மாற்றி அவனுக்கு நாங்கள் திருமணம் செய்து வைக்கிறோம், அதற்காகத்தான் 1.5 மணி நேரம் பூணூல் கட்டுகிறோம். உயர் சாதி தாழ்ந்த சாதியால் வழங்கப்பட்ட கொடுமை எப்படிப்பட்ட கொடுமை பாருங்க. கல்யாணம் முடிக்கிறாய்ச்சா ஆம்பளை பொம்பளை அவருடைய உணர்ச்சி உணர்ச்சிகளுக்கு வடிகால் ஏற்படுத்துவதற்கு மதம் குறுக்கிலே நின்றது, சாதி குறுக்கிலே நின்றது. அதிலே உயர் சாதியாக தங்களை காட்டிக் கொண்டவர்கள் தாழ்ந்த சாதியினருக்கு ஏற்படுத்திய கொடுமைகள் சொல்லி முடிக்க முடியாது. பஞ்சகோமியம் என்ற பெயரிலே ஒன்றை கொடுப்பார்கள், சாப்பிட சொல்வார்கள். பஞ்சகோமியம் என்றால் என்ன தெரியுமா? பால், தயிர், நெய், மாட்டு மூத்திரம், மாட்டு சாணி, இந்த ஐந்தையும் கலந்து தயாரிக்கிற பொருளுக்கு பெயர் பஞ்சகோமியம். இந்த பஞ்சகோமியத்தை உயர் சாதிக்காரர்கள் சாப்பிட மாட்டார்கள், தாழ்ந்த சாதியினர்கள் சாப்பிடுவார்கள், சாப்பிட வேண்டும். பாலை கூட சாப்பிடலாம், தயிரை கூட சாப்பிடலாம், நெய்யை கூட சாப்பிடலாம், அதனோடு மூத்திரத்தையும் சாணியையும் கலந்து அதையும் சாப்பிடுனா சரி, அதை இவன் சாப்பிடுகிறான், நீ சாப்பிட்டார் என்ன என்று யாரும் கேட்க முடியாது. எல்லாருடைய மதம் அப்படி சொல்கிறது, வேதம் அப்படி சொல்கிறது. அதை நம்பினால் இதை செயல்படுத்தித்தான் ஆக வேண்டும், வேறு வழி கிடையாது. அவர்களுக்கு இப்படி எத்தனை இவர்களுக்காக ஆடி மாதத்திலே திருமணம் செய்யக்கூடாது, யார் செய்யக்கூடாது? பிராமண சமூகத்தை தவிர மற்றவர்கள் செய்யக்கூடாது. ஆடி மாசத்துல பிராமணர்கள் திருமணம் செய்கிறார்கள். நான் அவருடைய மதத்தை குறைவுபடுத்துவதற்காக சொல்லுவேன். சாதியின் பெயரால் மேல் சாதிக்கும் கீழ் சாதிக்கும் இடையிலே உண்டான வேறுபாடு என்ன? அதனால் இந்த தேசத்திலே ஒரு பெருங்கொண்ட சமூகம் எப்படி பாதிக்கப்பட்டது என்பதற்காக சொல்லுகிறேன். ஆடி மாசத்துல திருமணம் செய்யக்கூடாது, அதுதான் சடங்கு, அதுதான் சம்பிரதாயம், அதுதான் நம்முடைய வழக்க வழக்கம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அந்த ஆடியிலே அவர்கள் திருமணம் செய்வார்கள். வசதியாக எப்படி ஆடி தள்ளுவடியிலே ஆடை எடுத்துக் கொள்வார்கள்? கம்மியான ரேட்டில் டிரெஸ் கிடைச்சிடும் கல்யாணத்துக்கு, கம்மியான விலையில திருமண மண்டபம் கிடைச்சிடும், போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இவர்கள் திருமணம், உயர் சாதியினருடைய திருமணத்திற்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. 1 மாசம் காலியாக கிடக்கும் ஊரே. ட்ரெயின் டிக்கெட் போடணுமா? ஈஸியா டிக்கெட் கிடைக்கும். ஏன்? முகூர்த்த நாள் இல்லை. ஆடி மாசம் பீட மாசம், ஒரு நல்ல காரியம் பண்ணக்கூடாது, அவன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருப்பான். இவர்கள் மட்டும் செய்வார்கள், கொடுமை இல்லையா? மனித குலத்திற்கு எதிரான கொடுமை இல்லையா? ஒரு குறிப்பிட்ட குறைந்தபட்ச எண்ணிக்கையில் இருக்கிற ஒரு சமுதாயம் தனக்கு கீழ் இருக்கிற கோடானி கோடி மக்களை அடிமைப்படுத்துவதற்காக செய்த மோசடி இல்லையா இது? திருமண உரிமை மறுப்பு, ஆடை மறுப்பு, கல்வி மறுப்பு,
அவ்வளவு ஏன் சாதியிலே தாழ்ந்த சாதியிலே ஒரு சாதி உண்டு. நாம் கூட பேச்சு வழக்கிலே சொல்லுவோம், அதே சண்டாளா. சில பேரை பத்தி பேசும்போது திட்டும்போது சொல்லுவோம்ல, சண்டாள பாவி அப்படிம்பாங்க. சண்டாள என்றால் என்ன? அது ஒரு இந்து சமூகத்திலே இருக்கிற அது ஒரு சாதி, தாழ்த்தப்பட்ட சாதிகளில் அவர்கள் ஒருவர். இந்த சண்டாளன் என்ற சாதி சொல்லுவதற்கு நாம் பேச்சு வழக்கிலே அது வந்துவிட்டாலும் கூட அதன் பின்னணியிலே சொல்லப்படுகிற செய்தி அவ்வளவு கொடுமையானது. சண்டாளனுக்கான உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன? ரிக்வேதம் சொல்கிறது சண்டாளன் ஆடை அணியலாமா என்று கேட்டால் அணியலாம். சண்டாளனுக்கான விதிகள், சண்டாளன் என்றால் யார் தெரியுமா? ஒரு தாழ்த்தப்பட்ட ஆணுக்கும் பார்ப்பன பெண்ணுக்கும் பிறந்தவன் எவனோ அவனே சண்டாளன் என்கிறது வேதம். பார்ப்பன சமூகத்து பெண், தாழ்த்தப்பட்ட சமூகத்து ஆண், இரண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளை சண்டாள சாதியம். அந்த சண்டாளனுக்கான விதிகளை சொல்லுகிறது. என்ன விதி தெரியுமா? பாவத்திலே பெரும்பாதி சண்டாளனாக இருப்பது. அவன் ஆடை அணியலாமா? அணியலாம். ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? அந்த ஆடை பிணத்திற்கு போர்த்தியதாக இருக்க வேண்டும். வேதம் சொல்வதையும் சொல்லுகிறேன், நடைமுறையில் இல்லையே நீங்க கேட்கலாம். நடைமுறை யதார்த்த வாழ்க்கைக்கு முரணாக சிரமப்படுத்தினால் நடைமுறை காலப்போக்கில் உடை. அது எவ்வளவு பெரிய தத்துவமா இருந்தாங்க. சண்டாளன் அணிகிற ஆடை பிணத்துக்கு போத்தியதாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கடையில் போய் காசு இருக்கு துட்டு கொடுத்து வாங்கக்கூடாதாம். அப்படியே வாங்கினாலும் வாங்கினத ஒரு பிணத்தை பார்த்து பிணத்து மேல போத்தி அதை எடுத்து தான் இவன் அணிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சண்டாளன் வீடுகளில் பாத்திரங்கள் பயன்படுத்தலாமா? பயன்படுத்தலாம். ஆனால் அந்த பாத்திரம் உடைந்த மண் பாத்திரங்களாக மட்டுமே இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு இருந்து யோசிச்சு பாருங்க, என்னடா இது? நம்ம மோடி செஞ்ச அக்கிரமத்தை நினைச்சு கொதிச்சு போய் நிக்கிறவ என்னடா இது? சர்வாதிக ஜனநாயகமா சர்வாதிகாரமான்னு கேட்கிறவ அந்த மாதிரி இருக்குதா இல்லையா? என்ன இது கொடுமை? உடைந்த மண் பாத்திரத்தை தான் பயன்படுத்த வேண்டுமா? நகைகள் அணியலாமா? அணிந்து கொள்ளலாம். ஆனால் அந்த நகை இரும்பிலோ பித்தளையிலோ செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். பெரிய ஆபீசர் நிறைய சம்பாதிச்சுட்டாரு, கையில கோடி கோடியா பணம் இருக்குது என்பதற்காக அவர் தங்கத்தையோ வெள்ளியையோ வாங்கி பயன்படுத்த முடியாது. இரும்பு அல்லது பித்தளை நகையை தான் போட்டுக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. வேதம்னா வேதத்தின் பெயரால் ஒரு கூட்டம் எழுதி வைத்த செய்தி அது. கொடுமை அல்லவா? அவ்வளவு ஏன்? இதையெல்லாம் விட அற்பத்தின் அற்பமான ஒரு செய்தி சொல்கிறேன். ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவனுக்கு குழந்தை பிறந்தால் யாருக்கு குழந்தை பிறந்தாலும் கொண்டாடுவோம், தூக்கி வைத்து மகிழ்வோம். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்கள், ஓகேதான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு அவன் என்ன பெயரை சூட்ட வேண்டும் என்பதற்கு விதி வைத்திருக்கிறார்கள். பொதுவாக எல்லா பெற்றோரும் என்ன நினைப்பார்கள்? நல்ல பேரா வைக்கணும், டிஃபரெண்டா வைக்கணும், யாருமே வைக்காதா வைக்கணும். எல்லா வீட்லயும் நான் ஓடும், புள்ள பிறக்கிறேங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பம் ஆயிரும். என்ன பேர் வைக்கலாம்? எங்க அத்தா பேர் வைப்போமா? உங்க அம்மா பேர் வைப்போமா? எங்க நன்னி பேர் வைப்போமா? புதுசா வைங்க, டிஃபரெண்டா வைங்க. இப்படியே நினைச்சு நினைச்சு நம்ம சமூக மக்கள் வைக்கிற பேர் இருக்குத கொலை பண்ணி. எல்லா ஊர்லயும் பாஸ்போர்ட் பஞ்சாயத்து, பர்த் சர்டிபிகேட் பஞ்சாயத்து இல்லாத ஊடே கிடையாது. ஏன் இவன் ஒரு பேர இவன் வாயிலே நுழையாது, வச்ச அப்பங்கார வாயிலே வராது. அப்படி ஒரு வார்த்தை போய் ஆபீசர் சொன்ன அவன் என்ன எழுதுவான்? வாயில நுழையாது. ரெண்டு தடவை ஆமா, ரெண்டு தடவைக்கு மேல புரியாது. என்ன புரிஞ்சுச்சோ அவனுக்கு தகுந்த மாதிரி எழுதி வச்சிடும். கடைசி அது ஒரு இன்ச்சிலா இருக்கும். பாஸ்போர்ட் எடுக்கிற நேரத்தில் இவர் ஒரு இன்ச்சில கொடுப்பார். அதுக்கு இதுக்கு பிரச்சனை. பாஸ்போர்ட் கேன்சல் பாஸ்போர்ட் அதிகாரி திரும்ப ஓடு. பர்த் சர்டிபிகேட் ஒரு மாதிரி இருக்கும், ஸ்கூல் சர்டிபிகேட் ஒரு மாதிரி இருக்கும், பாஸ்போர்ட் ஒரு மாதிரி இருக்கும். வாயில நுழையிற மாதிரி தமிழ் மக்கள் பயன்படுத்துற மாதிரி எத்தனையோ சொற்கள் அரபியில் இருக்கிறது பயன்படுத்தி வச்சுட்டு போக வேண்டியதானே. ஆனா எல்லா பெற்றோருக்கும் இருக்கிற யதார்த்தமான உண்மை இயல்பு அதை மறுக்க முடியாது.
ஆனால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் அந்த இயல்பை ஓரம் கட்டி வைத்துவிட்டு அவன் தன் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னால் மங்களகரமான வெற்றிகரமான மகிழ்ச்சி தருகிற சொற்களை தன் பிள்ளைகளுக்கு பெயராக வைக்க முடியாது, வைக்க கூடாது. நான் சொல்லல, வைக்க கூடாது என்று வேதம் சொல்கிறது, வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், பிராமணர்கள் சொல்கிறார்கள். என்ன மாதிரி பெயர் வைக்கணும்? அமங்கல சொற்கள், தோல்வியை தருகிற சொற்கள், கெட்டதை குறிக்கிற சொற்கள், இரவு பகல் என்று இரண்டு பேர்ல ஏதாவது ஒரு பேரை வைக்கணும் நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோ. ஒரு பேச்சுக்கு பகல் வைக்க கூடாது, இரவு தான் வைக்கணும். தாழ்த்தப்பட்ட, ஏன்னா இரவுனா இருட்டு, பகல்னா வெளிச்சம், வெளிச்சம்னா பிரைட்டா இருக்கு, பிரைட் கூடாது, இருட்டுதான் வேணும், எனவே இரவு வைக்கணும். இன்றைக்கும் பாருங்கள், தாழ்த்தப்பட்ட மக்களிடத்தில் பெயர் கேட்டு பாருங்கள், என்ன பெயர்களை சொல்வார்கள்? பெயர்களை வைத்து அவர்களை சாதி அடையாளப்படுத்த முடியும். பெயர் என்னன்னு கேட்டா அமாவாசை, பௌர்ணமின்னு பெயர் வைக்க கூடாது. ஏன்னா அமாவாசை இருட்டு. அமாவாசை மட்டுமா? பன்னாடை பேரு, பேருங்க மண்ணாங்கட்டி பேரு. யாருக்கு? மண்ணாங்கட்டிக்குள்ள பேர் இல்ல, தான் பெத்த பிள்ளைக்கு ஒரு தகப்ப வைக்கிற பேரு மண்ணாங்கட்டி. மண்ணாங்கட்டி அமாவாசை, என்ன சொற்கள் இதுவெல்லாம்? விரும்பி வைக்கிற சொற்களா? இதை மாற்றுவதற்கு ஒரு பெரிய புரட்சியும் போராட்டமும் தேவைப்பட்டது தமிழகத்திற்கு, தெரியுமா உங்களுக்கு? பெரியாருடைய போராட்டங்கள், அவருடைய கருத்துக்களில் பல விஷயங்களில் நமக்கு மாறுபாடு இருக்கலாம், ஆனால் இந்த பெயர் வைப்பதை அவர் நடத்திய போராட்டம் அலாதியானது, அற்புதமானது. தாழ்த்தப்பட்டவருடைய பெயர்களில் மானத்தையும் மரியாதையும் மூட்ட வேண்டும் என்பதற்காக அவர் செய்த புரட்சிகள் வித்தியாசமானது. குழந்தைகளுக்கு பேர், அன்றைக்கெல்லாம் தலைவர்கள் வந்தால் குழந்தைகளை கொண்டு வந்து பேர் வைங்கன்னு சொல்லுவாங்க. சமீபத்தில் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் பெரியார் திராவிடர் கழகத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பொது இடத்திலே பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பொதுச் செயலாளரிடத்தில் பிள்ளைய கையில கொடுக்கறாங்க. வாட்ஸ்அப்ல நீங்க பார்த்திருப்பீங்க, பேஸ்புக்ல பார்த்திருப்பீங்க. ஒரு இரண்டு மூணு மாதங்களுக்கு முன்னால் ஒரு இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைய கையில கொடுத்து பேர் வைங்கன்னு சொல்றாங்க. அந்த பொதுச் செயலாளர் பெயர் வைக்கிறார் திப்பு சுல்தான். இப்போ ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி இருந்துச்சு திப்பு சுல்தானுடைய பிரச்சனை, நாடு முழுவதிலையும் அவருக்கு நினைவிட வைக்கலாமா, அந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் நடிக்கலாமா என்ற விவாதம் ஓடுகிற பொழுது திப்பு சுல்தான் பேரை வச்சு அது இந்துத்துவ சக்திகளுக்கு எதிரான ஒரு குறியீடு, எனவே நான் அந்த பெயரை வைக்கிறேன் திப்பு சுல்தான் பேர் வச்சேன். பெரியாரிடத்திலே பெயர் வைப்பதற்கு குழந்தையை கொண்டு வர்றாங்க, பிள்ளைக்கு பெயர் வைங்க திருநெல்வேலின்னு பேர் வச்சேன். தகப்பன அருக்கு ரொம்ப அர்த்தமா போச்சு, ஐயா பிள்ளைக்கு திருநெல்வேலின் ஊர் பேரை வைக்கிறீங்கள, வேற ஏதாவது பேர் வைக்க கூடாதா? அப்ப அவர் கேட்கிறாரு, ஏயா திருப்பதினு பேர் வைப்ப, பழனின்னு பேர் வைப்ப, அதெல்லாம் ஊர் பேர் இல்லையோ? இப்படி புரட்சி செய்தவர் பெயர்களை வித்தியாச வித்தியாசமாக கண்டுபிடித்து அதையே புரட்சிகரமான போராட்டத்தின் வழிமுறையாக மாற்றினார். எப்படி எல்லாம் ஆச்சுனா தெரியுமா? ஒரு தாழ்த்தப்பட்டவன் தன்னுடைய தந்தைக்கு பெரியார் வைத்த பெயரை பற்றி அவர் சொல்லுகிறார். அவருடைய தந்தையின் பெயர் என்ன தெரியுமா? தலைவர், பேரு தலைவர். வையடா பேர எவன் கூப்பிட்டாலும் உன்னை தலைவரேன்னு கூப்பிட்டாலும் தலைவரே, வேற வழியே இல்லை. அமாவாசை பேர் வைக்கணும், மண்ணாங்கட்டின் பேர் வைக்கணும், பன்னாடன் பேர் வைக்கணுமா? உன்னை எந்த பெரிய சாதிக்காரன் கூப்பிட்டாலும் தலைவரேன்னு நான் கூப்பிடணும், வகி பேர தலைவரே, தலைவரேன்னு பேர் வச்சார். அவ்வளவு ஏன்? தாழ்த்தப்பட்ட சமூகத்து மக்கள் எல்லாம் மேல் சாதிக்காரர்களை பார்த்தால் கும்பிடுற சாமின்னு சொல்லணும். இன்றைக்கெல்லாம் அது மாறி இருக்கிறது கொஞ்சம், ஆனாலும் அதுதான் வளமை. இன்னைக்கு கிராமத்தில் இருக்கு கும்பிடுற சாமி. ஒரு குழந்தைக்கு பெரியார் பெயர் வைத்தார். ஒரு இன்டர்வியூல அந்த பெயர் வைக்கப்பட்ட குழந்தையிடத்தில் இன்டர்வியூ நடக்கிற பொழுது அந்த அதிகாரிகள் கேட்கிறார்கள், உன் பேர் என்னன்னு? இவர் சொல்றாரு, கும்பிடுறஞ்சாமி. சரிப்பா அது இருக்கட்டும், உன் பேர் என்ன? கும்பிடுறஞ்சாமி, அதான் என் பேரு. இப்ப அவனை எப்படி கூப்பிடணும்? எந்த சாதி அணியிரு இவனை கூப்பிடும் போது கும்பிடுறஞ்சாமி தான் கூப்பிடணும். உன்னத்தானே நீ தானே எல்லாத்தையும் கூப்பிட்டு இருந்த, இப்ப உன் பேரை எல்லாரும் கூப்பிடுவான் கும்பிடுறஞ்சாமி. போ
தலைவரே வையி, குமரஞ்சாமின் வையி, புலியின் வையி, சிங்கமனு வையி, வீரமனு வையி, கோபமனு வையி என்றெல்லாம் பெயரிலே ஒரு பெரும் புரட்சியை செய்ய வேண்டிய தேவை இருந்தது. ஆனால் இசா பெயரில் அழகிய பெயர்களை தேர்ந்தெடுத்து வையுங்கள் என்று சொன்னது. இப்படி பெயரில் கொடுமை, திருமணத்தில் கொடுமை, ஆடை அணிவதில் கொடுமை, அனைத்திலேயும் கொடுமை செய்யப்பட்ட சமூகத்திற்கு இஸ்லாம் விடுதலை வழங்கியது எப்படி தெரியுமா? ஒற்றை சொல்லில் வழங்கியது. யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா கலக்கலாக்கும் மின் ஜக்கரிம் வம்சா, உங்களை நாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்திருக்கிறோம். வஜஅல்லாக்கும் ஷுஉபம் கபாயிலி தஆரஃபு, உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கியிருப்பது ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளத்தானே தவிர ஏற்றத்தாழ்வு கற்பிக்க அல்ல. அந்த ஊருக்காரன் இந்த ஊருக்காரன், அந்த தெருக்காரன் இந்த தெருக்காரன், அந்த குடும்பம் இந்த குடும்பம், அதெல்லாம் அறிந்து கொள்ளத்தான். அந்த குடும்பம்னா பெருசு, இந்த குடும்பம்னா சிறுசு என்பதற்காக அல்ல. அத்தனை பேரும் ஒரு தாய் மக்கள், ஒரு தந்தையின் பிள்ளைகள். ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த பிள்ளைகளிடத்தில் என்ன பேதமை? ஒருவன் சிவப்பு, ஒருவன் கருப்பு என்பதற்காக நிறத்திலே பேதமையா? ஒருவன் படித்தவன், ஒருவன் படிக்கவில்லை என்பதற்காக அறிவிலே பேதமையா? ஒருவன் செல்வம், ஒருவனிடத்திலே செல்வம் இல்லை என்பதற்காக அவன் உயர்வு, இவன் தாழ்வா? எதுவும் இல்லை. அத்தனை பேரும் ஒரு தாய் மக்கள். அதே போலத்தான் உலகத்திலே இருக்கிற அத்தனை மாந்தர்களும் ஒரு தாய் மக்கள் என்ற ஒற்றை சொல்லிலே தீண்டாமைக்கு தீர்வை தந்தது இஸ்லாம். இன்னைக்கு நம்ம நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற கொடுமை என்ன? பணமதிப்பு நீக்கம் என்ற பெயரால் ஒரு சர்வாதிகார அறிவிப்பு. இஸ்லாம் தீர்வு சொல்லுகிறது, சர்வாதிகாரம் தேவையே இல்லை. அருமையான முறையில் மக்களை சிரமப்படுத்தாமல் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும். ஆக முட்டாள்தனமான முடிவு என்று பொருளாதார நிபுணர்கள் 100 பேர், நோபல் பரிசு பெற்ற நிபுணர்கள் 100 பேர் கையெழுத்திட்டு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆக முட்டாள்தனமான முடிவு, 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டுகளை வாபஸ் பெற்றது. இந்த மாதிரி முடிவை எடுத்தது ஆக முட்டாள்தனம். சொல்வது யார்? பொருளாதார மேதைகள். அதிலே சிலர் நோபல் பரிசு பெற்றவர்கள் பொருளாதாரத்திற்கு, அமர்த்தியாசன் மாதிரியான ஆட்கள். எந்த திட்டமிடலும் இல்லை, எந்த யோசனையும் இல்லை, எந்த கேள்வியும் இல்லை. இதை அறிவிக்க போகிறோமே, எப்படி அறிவிப்பது, எப்படி சமாளிப்பது, என்னவெல்லாம் இழப்புகள் ஏற்படும், விளைவுகள் ஏற்படும், எதை பற்றியும் கவலை இல்லை. அறிவிப்பதற்கு தகுதியற்றவரே அறிவிக்கிறார். அறிவிக்கிற ரைட்ஸ் கிடையாது மோடிக்கு. பிரதமர் எல்லாம் செஞ்சிடலாமா? நாட்டில் சட்டம் இல்ல, எதை யார் செய்ய வேண்டும் என்பதற்கு சட்டம் இருக்கிறது. இந்த நோட்டை யார் அறிமுகப்படுத்துகிறாரோ, இந்த நோட்டுக்கு யார் உத்தரவாதம் தருகிறாரோ, அவர்தான் இந்த நோட்டை செல்லாதது என்று அறிவிக்கிற தகுதி படைத்தவர். யார் அவர்? ரிசர்வ் பேங்க் கவர்னர். அவர் தான் ரூபா நோட்டில் எழுதியிருக்கிறார், நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன், இந்த தாளை கொண்டு வருபவருக்கு இத்தனை ரூபாய் கொடுப்பதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். ரிசர்வ் பேங்க் கவர்னர் தான் அந்த ரூபா தாளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டார். அதை வாபஸ் வாங்குகிற அதிகாரம் ரிசர்வ் பேங்க் கவர்னருக்கு தான் இருக்குது, பிரதமருக்கு இல்ல. ஆனால் அவசர குடுக்கையாக அறிவிக்கிறார், எந்த திட்டமிடலும் இல்லாமல் அறிவிக்கிறார். மக்கள் எவ்வளவு சிரமப்படுமாக அறுபதி கவலை இல்லாமல் அறிவிக்கிறார். கேட்டா கருப்பு பணம் ஒழிக்கிறோம், கள்ளப்பணத்தை தடுக்கிறோம், தீவிரவாதத்தை ஒழிக்கிறோம். கருப்பு பணத்தை தடுக்க, கள்ளப்பணத்தை ஒழிக்க இதுவா? இது தீர்வா? சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லை என்பது இன்றைக்கு தெளிவாகிவிட்டு. நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நான் ஒருத்தருக்கு செக் கொடுக்கிறேன், 10,000 ரூபாய் செக் எழுதி பணம் கொடுக்கணும், பணம் கையில இல்லை, அப்படிப்பா செக் எழுதி கையில கொடுத்துட்டேன், 10,000 ரூபாய் நேரம் கொண்டு பேங்க்ல போட்டார். பேங்க்ல வங்கிக்காரன் சொல்லிவிட்டான், 3,000 ரூபாய் தான் பேங்க்ல கிடக்குது, 10,000 ரூபாய் பணம் இல்ல, செக் பவுன்ஸ் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. பேங்க்ல பணம் இல்லாம ஒருத்தனுக்கு செக் கொடுத்தா அது கிரிமினல் குற்றம், அந்த குற்றத்திற்காக என்னை சிறையில் அடைக்க வேண்டும் என்று சொல்லி செக்ஷன் 138 சொல்கிறது. இப்ப நான் செக் எழுதுறேன், பேங்க்ல கொண்டு கொடுக்கறேன், என் அக்கவுண்ட்ல பணம் இருக்குது, 1,00,000 ரூபாய் பைசா வச்சிருக்கிறேன், ஒரு 50,000 ரூபாய் எழுதி கொண்டு போய் என் பணத்தை கொடுப்பானு பேங்க்ல கேட்டா பேங்க்ல சொல்றான் பேங்க்ல பணம் இல்ல.
என் அக்கவுண்ட்ல பணம் இல்லாம செக்கு கொடுத்தா என்ன தூக்கி ஜெயில வைப்ப? என் அக்கவுண்ட்ல பணம் இருக்குது, வங்கியில பணம் இல்லைன்னு சொன்னா இப்ப யார தூக்கி உள்ள வைக்க? அதான் மன்மோகன் சிங் அருமையா கேட்டார், பேசாத மனிதரையும் பேச வைத்த பாக்கியம் இதிலே கிடைத்திருக்கிறது மோடிக்கு. பிரதமராக இருக்கிற பொழுது வாய் திறக்க மறுத்தவர் கூட எதிர்கட்சி வரிசையிலே அமர்ந்து கொண்டு 6 நிமிட உரை என்றாலும் அற்புதமான உரை, கிளி கிளி என்று கிழித்தார். வெறும் 6 நிமிடங்களில் உலகத்தில் எந்த நாட்டிலாவது தான் சம்பாதித்த தன்னுடைய சொந்த பணத்தை வங்கியில் போட்ட பிறகு அதை எடுக்க முடியாது என்று கட்டுப்பாடுகள் விதித்த ஒரே ஒரு தேசம் உண்டா? பிரதமர் எனக்கு பதிலளிக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டார். இன்னைக்கு வரைக்கும் பதில காணும். ஏன் காசுடா, ஏன் பணம்டா, நீ வாங்கி வச்சுக்கிட்டு இப்ப தருவேன் அப்ப தருவேன். இதே மாதிரி ஊருக்குள்ள ஒருத்தன் செஞ்சா ஒத்துக்குதியா? அவமானத்தை அவன் குடுறது சட்டம் சொல்ல மாட்டீங்களா? தீர்ப்பு சொல்ல மாட்டீங்களா? எங்கள் பணத்தை வங்கியிலே வாங்கி வைத்துக் கொண்டு 4000 ரூபாய் வாங்கிக்கே, 10000 ரூபாய் வாங்கிக்கே, 20000 ரூபாய் வாங்கிக்கே, உங்களுடைய ஆசை கேட்கிறமா, பிச்சை எடுக்கிறமா? என்ன நாடு இது, என்ன சட்டம் இது? கேட்டா அன்னைக்கு சொன்னார், அம்மக்களே 50 நாள் பொறுத்துக்குங்க, 47 நாள் முடிஞ்சிச்சு, 50 நாள் பொறுத்துக்குங்க, என்ன ஆகும்? சில பேர் இந்த திரைப்படத்தினுடைய நகைச்சுவை துணுக்குகளை வெட்டி போட்டு விட்டுருக்காங்க பேஸ்புக்ல, பாத்தீங்களா? ஜோசியக்காரன் போய் கேட்கிறவர் ஒருத்தர், என்னங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, குடும்பத்தில் நோய் நொடியா இருக்கு, என்ன செய்யறேன்னு தெரியல, எனக்கு எப்ப விடிவு காலம் இருக்கும், ஏதாவது வழி சொல்லுங்க. ஜோசியக்காரர் கைய பாக்காரு, கால பாக்காரு, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கடைசியில ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ 2 வருஷம் பொறுத்துக்குங்க. அப்படியா? அவன் ரொம்ப சந்தோஷத்துல, அப்ப 2 வருஷத்துல என் கஷ்டம்லாம் நீங்கிருமா? இல்ல இல்ல, 2 வருஷத்துல கஷ்டத்துக்கு நீ பழகிடுவேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் காலம் முழுக்க கஷ்டம் தான். 2 வருஷம் பழகிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வண்டி ஓடும். அதே மாதிரிதான் 50 நாள்ல தீர்ந்து விடும் என்றல்ல, 50 நாள் பொறுத்துக்க, அதுக்கு பிறகு நீ பழகிடுவேன். ஏடிஎம் வாசல் நீ டெய்லி 8 மணி நேரம் ஏடிஎம் வாசல் ஒதுக்கிடுவேன். நீ ஆல்ரெடி வேலைக்கு இத்தனை மணி நேரம், சாப்பிடறதுக்கு இத்தனை மணி, போட்டு வைக்கிற மாதிரி தினசரி டைம் டேபிள்ல, ஏடிஎம்க்கு இத்தனை மணி நேரம், பேங்குக்கு இத்தனை மணி நேரம், சில்லறை மாத்த இத்தனை மணி நேரம், 2000 ரூபாய் இத்தனை மணி நேரம் நீ பழகிடுவே. எத்தனை கேடு கட்ட ஒரு பிரதமர். 50 நாள் எப்படி 50 நாள் சாத்தியமாகும்? 2400 கோடி ரூபாய் தாள்களை அவர் ரத்து செய்திருக்கிறார். 15.5 லட்சம் மதிப்புள்ள ரூபாய் 2400 கோடி தாள், 2400 கோடி ரூபாய் தாள்களை, நோட்டுகளை ரத்து செய்திருக்கிறாரு. 50 நாளில் எப்படி சரி செய்வார்? இந்தியாவில பணத்தை அச்சிடுகிற அதிகபட்ச கெப்பாசிட்டி மாசத்துக்கு 300 கோடி, மாதத்திற்கு 300 கோடி, ஒரு மாதத்திற்கு 300 கோடி என்றால் 2400 கோடி ரூபாய் தாள்களை அச்சிடுவதற்கு எத்தனை மாசம்? 3×24, 8 மாதங்கள் தேவை. அப்ப 8 மாசத்துக்கு இந்த அச்சிட்டு முடிக்கிற பணியே முடிய போவதில்லை. நீ என்ன சொல்ற, 50 நாள்ல சரியாயிரும்? ஏன் இந்த அண்ட புழுது ஆபாச புழுது நான் கேட்கிறேன், எப்படி 50 நாள்ல சரியாகும்? மக்களுடைய நிலைமை தெரிய வேண்டாமா? இந்தியாவின் யதார்த்தம் தெரிய வேண்டாமா? தெரியலாட்டி கேட்க வேண்டாமா? எதை பற்றியும் கவலை இல்லை. இந்த 45-47 நாள் இடைவெளியில் அவர்கள் எந்த திட்டமிடலும் இல்லை என்பதற்கு ஆதாரம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் ஏறத்தாழ 65 திருத்தங்களை ரிசர்வ் பேங்க் வெளியிட்டு இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒன்னு வச்சா கூட 47 தான் வரணும். ஒரு நாளைக்கு ஒன்னு கூடுல, அதை விட ஜாஸ்தியா. காலையில் ஒன்று சொல்ல வேண்டியது, சாயங்காலம் ஒன்று மாற்ற வேண்டியது, சாயங்காலம் ஒன்று சொல்ல வேண்டியது, அதுக்கப்புறம் ஒன்று மாற்ற வேண்டியது. 65 திருத்தங்கள், 4000 ரூபாய் வாங்கிக்க, அடுத்த நாள் போனா 2000 ரூபாய் வாங்கிக்க, 20000 ரூபாய் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் கூட 10000 ரூபாய் தான் எடுக்க முடியும். கையில மை வச்சுக்க, திரும்ப மைய வைக்காத அழிஞ்சு போயிருது. 65 திருத்தங்கள், ரிசர்வ் பேங்க் இப்ப கடைசி அவன் இருக்காங்க, ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி, இன்னும் 5000 ரூபாய் போட முடியும்.
அயோத்தியாக்கு மேல போட முடியாது. என்னடா இது கொடுமையா இருக்கு. ரிசர்வ் வங்கி அறிவித்து விட்டது, அறிவிப்பு வந்துருச்சு 5000க்கு மேல டெபாசிட் பண்ண முடியாது. அந்த 5000 டெபாசிட் பண்ண போது கூட இரண்டு வங்கி அதிகாரிகள் உங்களை சோதனை நடத்துவார்கள், விசாரிப்பாங்களாம். 5000 ஐயா வச்சிருந்த, இத்தனை நாள் ஏன் போடல, எங்கிருந்து வந்துச்சு 5000 அப்படின்னு ரெண்டு வங்கி அதிகாரி சோதனை நடத்துவாங்களாம். ஆல்ரெடி பேங்க்காரனே வந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இருக்கிறான். இதுல வேற அவங்க உட்கார்ந்து கேள்வி வேற வச்சா. ஒருத்தன் அழகான ஆப்பு அடிச்சான் பாருங்க, டெல்லியில ராம்குமாரோ ஏதோ ஒரு பேரு, அவன் பணத்தை கொண்டு போனான். பேங்க் அதிகாரி உட்கார வச்சிட்டாரு, ஏன் லேட்டு, இத்தனை நாளை ஏன் கொண்டு வரல, விவரத்தை சொல்லு அப்படின்னு. அவன் சொன்னான், நவம்பர் மாசம் 8ஆம் தேதி நைட்டு 8:30 மணிக்கு பிரதமர் மோடி தொலைக்காட்சியில தோன்றி நேரலையில மக்களுக்கு எல்லாம் உரை நிகழ்த்தினாரு. உரை நிகழ்த்தும் போது சொன்னாரு, டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் உங்கள் பணத்தை வங்கியில் போடலாம்னு சொன்னாரு. நான் அவர் பேச்ச நம்பிக்கிட்டு இன்னும் 20 நாள் இருக்கேன்னு பணத்தை வீட்டுல வச்சுட்டு உட்கார்ந்துட்டேன். இப்படி சொன்னவாக்க ஒரு மாசம் கூட காப்பாத்த மாட்டாருன்னு எனக்கு தெரியாம போச்சே. அருண்ஜேட்லியும் மோடியும் தான் இதற்கு காரணம், நான் காரணம் இல்ல. பேங்க் அதிகாரி சொல்றாரு, எப்பா இதெல்லாம் காரணமா எழுத முடியாது, எழுதுனா என் வேலை போயிடும். ஏங்க உண்மையைத்தானே எழுதணும், இதுதான் உண்மை. கடைசியில பார்த்தா இது பிராக்டிக்கல் ஒத்துவராது போல இருக்க, அருண்ஜேட்லி வாபஸ். இல்ல இல்ல, நீங்க 5000 ரூபாய் மட்டும் இல்ல, 50000 கூட கொண்டு போகலாம், ஆனா ஒரே தடவையா கொண்டு போய் கொடுத்துடணும். ரிசர்வ் பேங்க் வங்கிகளுக்கு அனுப்பப்பட்ட பதில் என்ன, ஒரே தடவை கிடையாது, 5000 ரூபாய் மட்டும்தான். இப்ப இவன் அருண்ஜேட்லியுடைய அறிவிப்பை தூக்கிட்டு போறான், ஒரே தடவையில 50000 கூட போடலாம்னு வங்கிகள் சொல்கிறது. இல்லை இல்லை, ரிசர்வ் பேங்க் அறிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது, 5000 தான் போட முடியும். எங்கன்னா நிதியமைச்சர் சொன்னது சொல்றேன், அதத்துக்கு தூர கடாசுப்பா, எங்களுக்கு ரிசர்வ் பேங்க் தாங்க வங்கிக்காரன். என்ன நடக்கிறது நாட்டுல? அப்ப இப்படி மக்களை சிந்திக்காமல், யதார்த்தத்தை சிந்திக்காமல் இன்னும் சொல்ல, அவங்களுடைய கணக்கு என்ன தெரியுமா, 15.5 லட்சம் கோடி ரூபா நாட்டுல புழங்குது, 10 லட்சம் கோடி பேங்குக்கு வந்துடும், ஒரு 5 லட்சம் கோடி கருப்பு பணமா முடங்கிடும், 5 லட்சம் கோடி மிச்சமா போயிடும், அதுல ஒரு 3 லட்சம் 4 லட்சத்தை நாம கவர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம்னு அவர்கள் திட்டம் போட்டிருந்தார்கள். திட்டத்துல மண்ணு விழுந்து போச்சு. மொத்த பணமும் 1 ரூபாய் கூட மிச்சம் இல்லாத வகையில் வங்கிக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா வங்கிக்கு வந்திருக்கு. போன மாசம் 27ஆம் தேதி ரிசர்வ் பேங்க் அறிக்கை சொல்கிறது என்ன அறிக்கை தெரியுமா, கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி ரூபாய் வங்கியில இதுவரைக்கும் டெபாசிட் ஆயிருக்கு, இன்னும் 2 லட்சம் தான் பாக்கி சொல்லி 25 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. இந்த 25 நாள் இந்த 2 லட்சம் கோடி வந்திருக்கும். நண்பர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும், அவர் சொன்னாரு, நான் சொன்ன மொத்த பணமும் வந்துடும் போல இருக்க, அட போங்க கூடுதலாவே வரும். அது எப்படிங்க கூடுதலா வரும், நேபாளத்துல நம்ம நாள் ரூபாய் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. நேபாளத்துல இந்தியாவுடைய 500,000 செல்லும். இப்ப நேபாளத்துக்காரங்க இறக்கிடுவோம்ல, நம்ம நாட்டுல புழக்கத்துல இருந்தது 15 லட்சம் கோடி நேபாளத்துல இருக்கிற சேர்த்து இறங்குச்சுன்னா அதை விட கூடுதலாவே வந்து சேரும். அப்படிதான் ஆகுது. இதற்கேன் இவ்வளவு கொடுமை? என்ன பிரச்சனை? கருப்பு பணம் போய் ஒதுங்குவதற்கான காரணம் என்ன? யதார்த்தத்தில் நம்முடைய நாட்டில் இருக்கிற வரி சட்டத்தின் பிரச்சனை தான் இந்த பிரச்சனைக்கான மூல காரணம். நீ தேவையில்லாம மக்கள் மீது அதிகமான சுமையை சுமத்துகிறீர்கள். எனவே கருப்பு பணம் உருவாகி கொண்டே இருக்கிறது, இனிமேலும் உருவாகும். உன் சட்டப்படி, உன் யதார்த்தப்படி, உன் நடைமுறைப்படி ஒரு வாரத்திலையும் இந்த சட்ட நடைமுறையை மாற்றாதவரை இந்தியாவில் கருப்பு பணத்தை ஒழிக்க முடியாது. குறிச்சு வச்சுக்க, என்ன சட்டம் போட்டு வச்சிருக்க, ஒருத்தருடைய வருமானத்தில் 30% அரசுக்கு வரி செலுத்த வேண்டும் என்கிறீர்கள். 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாமனா 3 லட்சத்தை தூக்கிட்டு போறோங்கிற கவர்மெண்ட், 20 லட்சம் சம்பாதிச்சானா 6 லட்சத்தை தந்துருங்கிற, 1 கோடி ரூபாய் வச்சிருக்கா 30 லட்சத்தை அரசாங்கத்துக்கு வரி செலுத்துங்கிற அநியாயம் இல்லையா? 10 லட்சத்துல 3 லட்சம் அநியாயம் இல்லையா? 20 லட்சத்துல 6 லட்சம் அநியாயம் இல்லையா? யார் வரி கட்டுவார்?
நான் சொல்றேன், மக்களிடத்துல வருமான வரியே வாங்காமல் நாட்டை திறம்பட வழிநடத்த முடியும். உன்னுடைய நிர்வாக கோளாறினால் நாட்டு மக்களை கசைக்கு பிழுகிறீர்கள். நிர்வாக செட்டப் மாத்து, வருமான வரியே தேவையில்லை. வருமானமே இல்லையா? நாட்டிலே வாழ்கிற அத்தனை பேரும் நாட்டிலே வரி செலுத்துகிறான். ஒரு தீப்பெட்டியிலிருந்து திருவோடு வரைக்கும் எதை வாங்கினாலும் அரசாங்கத்துக்கு வரி இருக்கிறது. நீங்கள் எதைத்தான் வரி இல்லாமல் சர்வீஸாக செய்கிறீர்கள்? ஒரு நிலத்தை வாங்கினால் வாங்கி நிலத்திற்கு வரி, நிலத்தை விற்றால் விற்று நிலத்திற்கு வரி, வாங்கிய நிலத்திற்கும் விற்ற நிலத்திற்கும் இடைப்பட்ட வித்தியாசத்திற்கு தனி வரி, ஒரு பொருளை உற்பத்தி செய்தால் உற்பத்தி வரி, அதை கடையிலே கொண்டு வந்து விற்பனை செய்தால் உற்பத்தி வரிக்கும் விற்பனை வரிக்கும் இடைப்பட்ட லாபத்திற்கு அதற்கு தனி வரி. வரி வரி வரின்னு 1008 வரி. இந்த வரிகளை முறையாக பயன்படுத்தினாலே வருமான வரி தேவைப்படாது. கருப்பு பணத்தை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்க. நீ என்ன பண்றீங்க? வருகிற பணத்தை எல்லாம் வீணாக விரயமாக வாரி இறைக்கிறீர்கள். பாம்பேல போய் பேசிட்டு வந்திருக்கிறார். மும்பையில 3600 கோடிக்கு சத்ரபதி சிவாஜிக்கு நினைவிடம் அமைக்க போகிறோம். மோடி உங்க அப்பவுண்ட் காசா? மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஏன்னா 3600 கோடிக்கு நினைவிடம் கட்டுறங்கிறிய. இந்த மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் கோடி கோடியா அள்ளி கொடுத்தா? வல்லபாய் பட்டேலுக்கு குஜராத்தில் செலவைக்கிறவனே அரசாங்கத்துடைய நிதி 2000 கோடியை தூக்கி கொடுத்த. கங்கையை சுத்தப்படுத்த போகிறோம் என்று 500 கோடியை தூக்கி கொடுத்த. தலைவர்களுக்கு சிலை வைக்க, அவர்களை வரவேற்க, அவர்களுக்கு பராக்கு சொல்ல, அவர்களுக்கு பாதுகாப்பு, அவர்களுடைய விமான செலவு, அவர்களுடைய உணவு செலவு, அவர்களுடைய டெலிபோன் செலவு என்று விரயமாக 1000 வழிகளை திறந்து வைத்திருக்கிறீர்கள். அதனால் வருகிற பணமெல்லாம் எங்க போகிறதுனே தெரியல. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணு. விரயமாக போகிற வாசல்களை அடை. பாதுகாப்பு எண்ணிக்கை குறை. தேவையானதுக்கு பயன்படுத்துவோம், தேவையில்லாத செலவழிக்க மாட்டோம். திட்டத்தை கொண்டு வா. முதல்ல நீங்க ஊரு ஊரா சுத்துறது குறைங்க. பிரதமர் எத்தனை கோடி மிஞ்சும் தெரியுமில்ல? முதல் நாள்ல இருந்து சுத்திக்கிட்டு இருக்காருங்க. அதான் ஒருத்தர் அழகா கவிதை ஒண்ணு எழுதியிருந்தான் மோடியுடைய வெளியூர் பயணத்தை பத்தி சொல்லும் பொழுது, வாடி போகாத பூவும் இல்ல, மோடி போகாத நாடும் இல்லைன்னா. ஒரு திட்டத்தோடு வந்திருக்காரு போல இருக்கு. 5 வருஷத்துக்குள்ள எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்துடணும். வந்த 2-3 நாளே கிளம்பிட்டாரு. சரி, போனவர் போயிட்டு சும்மா வர்றாரு அது கிடையாது. இங்க என்னமோ நாட்டில் அள்ளி குவிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி, பணம் மரத்தில் காய்க்கிற மாதிரி, போற இடத்துல என்ன வாரி வாரி வளர்ந்துற வல்லு கடை தேங்காய் எடுத்து தெருப்பிள்ளையார் முடைச்சாராமனு கருதுவாங்க பத்தினா இந்துக்கள். அதே மாதிரி தான் இந்தியாவில் மக்கள் கஷ்டப்பட்டு கொடுக்கிற வருமான வரி பணத்தை எல்லாம், வரி பணத்தை எல்லாம் வெளிநாடுகளில் போய் நாம் பெரிய ஆளு, பெரிய பிரதமர் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக வாரி வாரி வழங்குறாரு வள்ளல் மாதிரி. இதுவரைக்கும் அவர் வழங்கி இருக்கிற வள்ளல் தன்மையுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? ஒரு லிஸ்ட் சொல்றேன் கேளுங்க. பதவியேற்ற உடனே முத முதல்ல காலை எடுத்து வச்சாரு பூட்டான்ல போய். அங்குள்ள தொப்பியெல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடினார்ல முதோதரலையா. போயிட்டு வரும்போது வந்ததோட இப்ப நம்ம சில நேரத்தில் வெளியூருக்கு போகும்போது சின்ன பிள்ளைங்க வீட்டுல குடும்பத்தில் இருந்தாங்கன்னா பணம் கொடுப்பாங்கல்ல, செலவு வச்சுக்கோமா, 10 ரூபா வச்சுக்க, 50 ரூபா வச்சுக்க, அது மாதிரி பூட்டானுக்கு போய் இறங்கினாரா? வரும்போது பூட்டானுடைய முன்னேற்றத்துக்காக 4500 கோடி ரூபாய் கடனுதவியை செய்கிறோம் இந்த வச்சுக்க. இந்திய அரசின் சார்பில் உதவி, நிதி உதவி பூட்டானுக்கு 4500 கோடி. அடுத்து நேபாளத்துக்கு போனார், 6000 கோடி. பிஜி தீவுகளுக்கு போனார், 495 கோடி. செஷல்ஸ் தீவுக்கு போனார், 450 கோடி. மொரீஷியஸ் நாட்டுக்கு போனார், 3000 கோடி. ஆப்பிரிக்க நாடுகளுடைய கூட்டமைப்பு போனார், 65000 கோடி. ஈரானுடைய துறைமுக முன்னேற்றத்திற்காக 1300 கோடி. ஈரானுடைய ரயில்வே திட்டத்திற்காக 2000 கோடி. பங்களாதேஷுடைய முன்னேற்றத்திற்காக 13441 கோடி. கென்யாவுக்கு 101 கோடி,
தான்சானியாவுக்கு 617 கோடி, வியட்நாமுக்கு 3340 கோடி, இலங்கைக்கு 2675 கோடி. இந்த மோடி செஞ்சிருக்க வேலையை பத்திலா யாரு காசு எல்லாம் நம்ம காசை எடுத்து ஊர் ஊரா போய் விளம்பிட்டு வந்துட்டு கையில காசு இல்ல பணம் இல்ல வரிய கூடு நீ வரி சட்டத்தை திருத்து. இஸ்லாம் சொல்லுகிறது செல்வந்தர்களிடமிருந்து அவர்களுடைய செல்வத்திலிருந்து 2.5% பிரித்து எடு. நீ 30% 2% கொண்டு வந்து பாரு, நாட்டில் இருக்கிறவங்க கொண்டு வந்து கொட்டுவோம் வரி பணத்தை. உதாரணத்துக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நாட்டுடைய முன்னேற்றத்திற்கெல்லாம் செலவழிக்க கூடாது என்கிற எண்ணம் படைத்தவர்கள் அல்ல இந்தியர்கள். கடந்த வெள்ள நிவாரணத்தின் பொழுது உலக நாடுகளில் வாழ்கிற மக்கள் எல்லாம் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தங்கள் பொருளாதாரத்தை வாரி வழங்கினார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் களத்திலே நின்றது, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிற பணியை தன் தோள்மேல் தூக்கி சுமந்தது, பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள் என்ற அறிவிப்பை வெளியிட்டது. தமிழகத்திலே இருக்கிற அரசுக்கு அடுத்தபடியாக எத்தனையோ பெருமை 33 கோடி அள்ளி தந்தாங்களா, நாட்டின் நிர்வாகத்துக்கு தரமாட்டாங்களா, தருவார்கள். நீ கொள்ளையடிக்கிற கொள்ளையை நிறுத்து. 30% 10% என்பதை 2% மாத்து. தானாக முன்வந்து தருவார்கள், அள்ளி தருவார்கள். 2 சொல்ற இடத்துல 5 தருமா, 4 தருமா, 3 தருமா. இஸ்லாம் சொல்லுகிற இந்த தீர்வை நடைமுறைப்படுத்தினால் வரிச்சுமை என்ற பெயரால், பணநீக்க நடவடிக்கை என்ற பெயரால் மக்களை துன்புறுத்த தேவையில்லாத வகையில் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும். நபிகள் நாயகம் அவர்கள் மதினாவிற்குள்ளே அடியெடுத்து வைத்த பொழுது மதினா பெரும் பஞ்சத்திலே இருந்தது, வறுமையிலே இருந்தது, பசியிலே இருந்தது, பட்டினியில் இருந்தது. எப்படிப்பட்ட பசி? தனி மனிதனுக்கு ஏற்பட்ட பசியை போக்குவதற்கு வாய்ப்பில்லாத நிலை. அப்படிப்பட்ட மதினாவிலே 2.5% ஜக்காத் என்ற பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். 8 ஆண்டுகள் நிறைவடைவதற்குள்ளாக பொருளாதாரம் குவிகிறது, இறந்த ஒருவருடைய சடலம் வருகிறது. நபிகள் நாயகம் அவர்கள் கேட்கிறார்கள், இவருக்கு ஏதேனும் சொத்துக்கள் இருக்கிறதா, விட்டு விட்டு சென்றிருக்கிறாரா? ஆமாம். உடனே சொல்லுகிறார்கள், அந்த சொத்துக்களை அவர்களுடைய வாரிசுகள் பங்கு வைத்து எடுத்துக் கொள்ளட்டும். ஏதேனும் கடன் வாங்கி இருக்கிறாரா, அதை அடைக்காமல் சென்றிருக்கிறாரா? ஆமாம். அப்படியானால் அந்த கடனை அடைப்பது நம்முடைய பொறுப்பு, அரசின் சார்பிலே நாம் அடைப்போம் என்கிறார்கள் நபிகள் நாயகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 8 ஆண்டுகளுக்கு முன்னால் தனி மனுஷனுடைய பசியை போக்க வழி இல்லை, 8 ஆண்டுகளுக்கு பின்னால் தனி மனிதன் ஒவ்வொருவனும் வாங்கிய கடனை அடைக்கிற அளவிற்கு செல்வம் குவிகிறது. நம்ம நாட்டு நிலைமை, அரசாங்கம் கடனை அடைக்கிறது மட்டுமில்ல, நம்ம பேரை சொல்லி உலக நாட்டில் கடன் வாங்கி வச்சிருக்கலாம். ஒவ்வொருத்தன் தலையிலையும் 30,000, 35,000, 40,000 கடன் அரசின் சார்பிலே வாங்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி மனிதனுடைய கடனை அடைப்பது அரசின் பொறுப்பு என்றார்கள். அப்படிப்பட்ட பொருளாதார தீர்வை, மாற்றத்தை உலகத்திலே கொண்டு வர முடியும். இப்படி எதை எடுத்தார்? பாலியல் பிரச்சனையா, வன்முறைக்கு பிரச்சனையா, தீண்டாமை சிக்கலா, பொருளாதார பிரச்சனையா? அவை மட்டுமல்ல, தனி மனிதன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சந்திக்கிற சின்னஞ்சிறியது முதல் பெண்ணம்பரியது வரை அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வாக இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனை புரிந்து வாழ்க்கையிலே கடைபிடிக்கிற நன்மக்களாக மாற வேண்டும். எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக. வாகர் தவானா. அல்ஹம்துலில்லாஹி ரபில்.